पारमर्तिनाम अर्पितार्थ परिदान दीक्षितम् सर्वभूत सुकृतम् दयानिधिम् देवराजमतिराजमाश्रये आकारत्रय संपन्नाम् अरविन्द निवासिनी अशेष जगदीश त्रिम् वन्दे वरद वल्लभा श्री विष्णु चित्त कुलनंदन कल्पवल्ली श्री रंगराज हरिचंदन योग दृश्य साक्षाक्षमां करुणयां कमलाभिवाहन्यां बोधामनन्य शरण शरणं प्रपद्ये यो नित्यम् अच्युत पदां भुजयुग्म रुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय भेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य तयैकसिन्धोः रामानुजस्य चरणौ चरणं प्रपद्ये पाण्डवाल् तिरुमणिगणे चरणम् பெரியாழ்வார் கொண்டடுத்த பெண் பிள்ளையான அந்த ஆண்டாளுடைய திருப்பாவையின் அனுபவம் ரொம்ப நேற்றுக்கு தான் ஆரம்பித்தது போல இருக்கு. இன்னைக்கு 25 நாள் அப்படின்னு சொல்லும்போது மலைப்பாகத்தான் இருக்கிறது. வாழ்களாகி நாள்கள் சென்ற நோய்மை நின்று முன்பகுதி சொல்லும்படியாக நாட்கள் கடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை பெற்று தந்தான் அடியன். சொல்றது நல்ல எல்லாருக்கும் தானே பரஸ்பரம். அடியன் சொன்னதில் பல குற்றங்கள் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம், ஒரு கண்ணன், ஒரு ராமன் இந்த விஷயம் உங்கள் காதிலே பட்டிருந்தாலும் எங்கனே சொல்லினும் இன்பம் பயக்குமே என்ற கணக்கில் எவ்வளவு விதமாகத்தானே இருந்திருக்கும். ஆனால் நேற்றுக்கே நம்ம கொஞ்சம் அந்த அங்கன்மா ஞானத்தரசர் பாசுரத்தில் பாக்கி வச்சுருந்தோம். அது ஒரு 5-10 நிமிஷத்தில் முடிச்சுட்டு மேலே அடுத்த பாசுரத்திலே இழந்துவோம். இந்த மாரிமலை முழஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த அங்கன்மா ஞானத்தரசர் பாசுரத்தில் எப்படி ஒரு அரசர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு காலத்திலே சகலத்தையும் இழந்தார்கள். ஒன்றும் இல்லை, இந்த ராஜ்யம்னு சொல்லக்கூடியது ஜல புத்புதம் போலே, ஒரு நீர்க்குமிழை எப்படி எவ்வளோ நேரம் உயிர் வாழுமோ அதை போலே தான் அந்த அரசரா அரசர் அந்த ராஜ பதவி என்று சொல்லுமாறு
போய் விஜய் எடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்தார்கள். லங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல் எல்லாரும் வந்து நின்றார்கள் என்று காட்டுகிறார்கள் இல்லையா. வந்ததலை பெய்தோம், நாங்களும் அதே போலே வந்தோம். எப்படி வந்தோம்னா கதியத்து வந்தோம். வேறு கதி இல்லை, உன்னை விட்டால் வேறு கதி இல்லை. நாங்கள் உய்ய வேண்டும் என்றால் கதி என்ன? உன் காலிலே விழுவதால் தான் நாங்களும் கதியத்து வந்தோம். சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிங்கணி வாய் செய்த தாமரை பூ போல் செங்கல் சிரிச்சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கடிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதிய எங்களுக்கு அருளை கடாட்சத்தை செய்ய வேண்டும். எப்படி செய்யணும்னா முள்ள மெல்ல ஒரு வந்து ஒரு மாதளம்பு எப்படி பாதி திறந்து பாதி மூடி இருக்குமோ அதை போலே உன் கண்ணை மெல்ல மெல்ல திறந்து எங்களுக்கு கடாட்சத்தை பண்ண வேண்டும். ஏன்னா நீ மொத்தமாக கண்ணை திறந்தால் அந்த பூரண கடாட்சத்தை ஒரே சமயத்தோடு தாங்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இல்லை என்றெல்லாம் பார்த்தோம். அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியில் அவனுடைய திருக்கண் நோக்க யார் யாரையெல்லாம் எப்படி எப்படி உய்வடைய செய்கிறது அப்படின்றத ஆரம்பிச்சுள்ளது. சிரமணி இதர ரிஷி பத்னிகளை பூதராக்கின புண்டரீகாட்சன் நெடுநோக்கு என்று காட்டுகிறார்கள். சிரமணின்னு சொல்லக்கூடியது சபரி. அந்த சபரியை இந்த எம்பெருமான் எப்படி தன் திருக்கண்ணாலே நோக்கினார், அவள் உத்துங்கமான பதவியை அடைந்தாள் அப்படின்னு பார்த்தோம். அதே போல விதுரர் திறத்திலே விதுரன் திருமாளிலே கண்ணன் எழுந்தருளி தன்னுடைய எளிமையை காட்டி அவனுமே தன் திருக்கண் நோக்காலே மேலான கதிக்கு அனுப்பினான். அதுமாதிரி கடைசியாக அந்த வரிசையில் இருக்கக்கூடியது ரிஷிபத்னி என்று சொல்லக்கூடியவர். ரிஷிபத்னி இன்னும் யாரை விடத்திலே குறிப்பிடுகிறார்கள் அப்படின்னு பார்த்தோமே, ஆனால் அந்த பத்த விலோச்சனம் அந்த அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் அந்த சோரை கண்ணன் அறம் செய்தான். அதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார் அப்படின்னா அந்த பத்த விலோச்சனம்னு சொல்லக்கூடிய இடத்துல தீர்க்கசத்திர யாகம் பண்ணி கொண்டிருந்தார்கள் பல முனிவர்கள். அவர்களுடைய அந்த ரிஷிகளுடைய பத்னிகளாக இருக்கக்கூடியவர்கள் கண்ணன் பெருமான் பசியோடு இருக்கான கொண்டு வந்து இதெல்லாம் கொடுத்தார்கள் இல்லையா. அப்படிப்பட்டவர்களில் ஒரு ரிஷி பத்னியானும் ரொம்ப வயோதிகளாக இருக்கக்கூடியவர்கள். கண்ணன் எங்கேயோ இருக்கான், அந்த கொடியில் எங்கேயோ இருக்கான, ரெண்டு வரலாங்க அஞ்சு வரலாங்க தள்ளி அவ்விடத்துல தான் அவன் வருது. கண்ணனுக்கு தெரியறது இங்கேருந்து வருகிறான் என்னன்னு சொல்கிறான், நெடுநோக்கு கொள்ளும் நெடுநோக்கு கொள்ளும் பத்த விலோச்சனக்கு வித்தோடு மீன் எங்கேருந்து இங்கேருந்து பார்க்குறானோ கண்ணன் பார்த்தானே எவ்வளோ தூரத்தில் எங்கேயோ இங்கேருந்து அண்ணா நகர் வரைக்கும் இருக்கணும் அவ்வளோ தூரத்தில் இருக்கணும் நெடுநோக்கு. அந்த நெடுநோக்காலே அவனை கடாட்சித்தான் அந்த ரிஷி பத்னிக்கு. அவனே அவளுடைய அந்த கடாட்சத்தினாலே அவள் மேலான உலகத்திற்கு சென்றாள் அப்படின்னு தெரிவிக்கிற அண்ணன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியர் எங்கள் மேல் சாபமிடிந்தேலோ என்பாமாயின்னு தெரிவிக்கிறார். சாபமானது என்ன? ஏற்கனவே சொன்னேன், பாபம் ஒன்று சாபம் ஒன்று. பாபமானது பிராயச்சித்தத்தை உடையதாக இருக்கும். பிராயச்சித்தம் பண்ணி பாபத்தை கழிக்கலாம். சாபமானது அப்படி கழியுமானா? அப்படியெல்லாம் கழியாது. எப்படி கழியும் என்னென்னா இந்த சாபத்துக்கு விமோச்சனம்னு ஒன்று உண்டு இல்லையா. யார் சாபம் கொடுக்குறாங்களோ சாபம் கொடுக்கக்கூடிய நாள்களிலே எதனாலே அவனுக்கு விமோச்சனம் உண்டு அப்படின்றதும் தெரியும். அதனால் எம்பெருமானுடைய ஒரு ஒரு அவயவத்தாலே ஒரு ஒரு சாப விமோச்சனம் அடைந்தார்கள். உதாரணமாக சொல்லணும்னா திருவடி துகளாலே அகல்யை சாப விமோச்சனம் அடைந்தாள். கௌதம முனிவர் ஒரு முனிவர் இருந்தார். அவருடைய மனைவி அகல்யை, அகல்யைன்னு சொன்னால் அழகில்லாதவள் அப்படின்னு சொல்லவே முடியாது. அவளைப் போல அழகுடையவள் யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட அழகுடையவளை ஒரு காலத்திலே இந்திரநானவன் என்ன பண்ணான், அவளை அடைய வேண்டும் என்று நினைத்தான். தவறான வழியிலே அவளை அடைந்தான். அப்போ கௌதம முனிவருக்கு திரு ரிஷி தெரிஞ்சு போயிடுது. அந்த விஷயம் தெரிஞ்சவுடன் என்ன பண்ணுறாரு, அந்த அகலிகை கல்லாக போக வேண்டும் சாபம் கொடுக்கிறார். சாபம் கொடுத்த விமோச்சனம் என்ன அப்படின்னு கேட்டான். விமோச்சனம் ஒரு காலத்திலே ராமன் இவ்விடத்திலே வருவான். அந்த விஸ்வாமித்திரனுடைய யாகத்தையெல்லாம் முடித்து கொடுத்துட்டு இவ்விடத்திலே வருவான். மித்திலா தேசத்துக்கு போகணும், பிராட்டியை கைப்பள்ள வேண்டிய நேரத்திலே மித்திலா தேசத்துக்கு போகக்கூடிய சமயத்திலே இந்த விடமாக வருவான். அவனுடைய திருவடி ஸ்பர்ஷம் பட்டவாறே உன்னுடைய சாபம் தீரும் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதே போல அவனுடைய சாபம் ராமனுடைய திருவடி துகள் பட்டது. அதை பட்ட உடனே கல்லாயிருந்த அகலிகையானவன் சாப விமோச்சனம் பெற்றாள் தெரிவிக்கிறார்கள். இன்னொரு திருமுழந்தாள், கண்ணனானவன் குழந்தையாக இருக்கான். குழந்தையாயிருக்க கண்ணனை கட்டி போட்டுச்சிருக்க, ஒரு விரலில் கட்டி போட்டுக்க, பொத்த விரலை கவிழ்த்து அதன் மேலேறி தித்தித்தபாவின் தடாபினில் வெண்ணையும் சொல்லும்படியா. அந்த பொத்த விரலில் கவிழ்த்து அவன் இது பண்ணுறானா, எந்த உரல் நீ கவிழ்த்து நீ வண்ணையை திருடிக்கும் அதிலேயே அவனை கட்டி போடுறண்டா கண்ணான்னு அந்த உரல்லையே அவனை கட்டி போட்டார்கள். என்ன பண்ணான், வெறுமை இல்லை, தன் முழந்தாராட இழுத்து கொண்டு போகிறான். போகிற காலத்தின் நடுவில் ஒரு மருதபரம், ரெட்ட மருதபரம்,
நளகோபுரன் மணிக்ரீவன் ரெண்டு பேர் குபேரனுடைய புத்திரர்கள். அவர்கள் ஒரு சாபத்தாலே மருதமரம் ஆனார்கள். அவங்களுக்கு என்ன சாப விமோசனம்னா, எம்பெருமான் தன் திருமுழம் தாழாலே உங்களை எப்போ தாண்டானோ அந்த காலத்திலே உங்களுக்கு சாப விமோசனம். அந்த ரெட்டை மருதமரம் நடுவிலே அந்த உரலை இழுத்து கொண்டு சென்றான் எம்பெருமானுடைய ஸ்பர்ஷத்தாலே, திருமுழம் தாள் ஸ்பர்ஷத்தாலே அந்த நளக்ரீவன் நளகோபுரன் மணிக்ரீவன் ரெண்டு பேருக்கும் சாப விமோசனம் பெற்றார்கள் தெரிவிக்கிறார்கள். மது கேட்டவர்கள் இருக்கக்கூடிய ராட்சசர்கள் வேதத்தை கவர்ந்து சென்றார்கள். எம்பெருமான் என்ன பண்ணான், அவருடைய திருத்தொடைகளாலே அவர்களை வந்து சம்ஹாரம் பண்ணான் என்று காட்டுகிறார்கள். அதனாலே அந்த திருத்தொடைகளாலே ஒவ்வொரு அவயவத்தாலே ஒவ்வொருவருக்கெல்லாம் சாப விமோசனம் கிடைத்ததுன்னு தானே காட்டுகிறார்கள். ருத்ரனுக்கு சாபம் ஏற்பட்டது இல்லையா, ஏற்கனவே பார்த்தோம் கீழே அலங்கல் மார்பில் வாசனீர் அப்படின்ட்டு அவனுடைய ஸ்வேத தீரை எடுத்து கொடுத்தான். அந்த மார்பில் இருக்க இதை பண்ண கபாலம் ஒட்டி கொண்ட காலத்திலே ருத்ரனுடைய சாபத்தை தீர்த்தான். துர்வாசருடைய சாபம் இந்திரனுக்கு பெருசாக ஏற்பட்டது. அவனது இந்திரனுடைய செல்வம் அனைத்தும் துர்வாசருடைய இதுவால் என்ன ஆயிடுச்சா, எல்லாம் கடலுக்குள்ளே போயினான். அதுக்கப்புறம் எப்படி வந்ததுன்னா, அந்த உடலில் மகாலட்சுமியும் இருந்தாள் அந்த கடலுக்குள்ளே. அதுக்காக பாக்கியவசாத என்ன பண்ணான், எம்பெருமான் கடலை கடைந்தான். மகாலட்சுமி எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாள். அந்த மகாலட்சுமியாலே அந்த இந்திரனுடைய சாபம் தீர்ந்ததுன்னு தெரிவிக்கிறார்கள். எங்களுடைய சாபம் தீரணும்னா, எங்களுக்கு சாபம் என்ன அப்படின்னா, உன்னோட சேராத இருக்கிறோம் தெரியுமா, அதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய சாபம். அது எப்படி தீரும் அப்படின்னா, உன்னோட சேர்ந்து இருப்பதனாலே எங்களுக்கு வேண்டியது என்னன்னா, நித்திய சம்சேஷம் உன்னோடு எப்பொழுதும் கூடியிருக்கக்கூடியது தான் எங்களுடைய சாபம் போக்குறதுக்கு பெரிய விஷயம் தெரிவிக்கிறார்கள். அப்போ எம்பெருமானுடைய திரு அவயவங்கள்னு சொல்றோம் இல்லையா, அந்த அவயவங்களில் மூன்று விஷயங்கள் தான் முக்கியமானது. முதல்ல என்ன அப்படின்னா, எம்பெருமானுடைய திருக்கண் நோக்கு, அது எப்போ படணும்னு கேட்குறார். ஜாயமானம் ஹி புருஷம் எம் பச்சேத் மதுசூதனகா சாத்விக சதுவிக்கிய சபை மோக்ஷார்த்த சிந்தகான்னு தெரிவிக்கிறார்கள். ஜாயமான காலகடாட்சம் அப்படின்னு தெரிவிப்பார்கள். ஜாயமான காலகடாட்சம்னா, ஒரு பெண்ணானவள் கருவிட்டிருக்கக்கூடிய சமயத்திலே அந்த சிசுவுக்கு அருளக்கூடிய கடாட்சம் தான் ஜாயமான காலகட்டாட்சம். அந்த மாதிரி யாராவது உண்டானா, ஏன் இல்லை, பல பேர் இருக்கிறார்கள். பிரகலாதன் எடுத்துக்கோங்களேன், நாரத முனிவர் மூலமாக கற்க வேண்டிய மந்திரங்களையெல்லாம் அந்த சிசுவாய் உள்ளுக்குள்ளே தாயின் வயிற்றுக்குள்ளே சிசுவாய் இருக்கிற காலத்திலே அவன் அனைத்தையும் அறிந்தான் இல்லையா, அது ஜாயமான காலகட்டாட்சம் என்று தெரிவிக்கிறார்கள். அப்போ திருக்கண் நோக்கு தான் முதலாக இருக்கக்கூடியது. அப்படி திருக்கண் நோக்காலே கட்டாட்சிக்க பெற்றவர்களுக்கு ரெண்டாவது தஞ்சம் இது என்ன அப்படின்னா, அவனுடைய திருவடியே தஞ்சம். தஞ்சமடைந்த நம் ராமானுசன் தெரிவிக்கவே சந்தம் சொல்றாரோ, அதுபோல எம்பெருமான் திருவடியே தஞ்சம்னு தெரிவிக்கக்கூடியது. அப்படி திருவடியிலே விழுந்தார்களே, அவர்கள் எழுந்துக்கக்கூடிய காலத்தில் என்ன பண்ணணும், மாசுஜகானம் கை காட்டணும். என் திருவடியிலும் விழுந்துட்ட, உனக்கு என்னன்னா, இனிமேல் நீ கவலைப்படாதே, உன் காரியத்தை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமானந்தம் வராக பெருமான் தெரிவித்தான். இவனு சொல்றான், சர்வதர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் ரஜா அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, நான் உன்னை இட்டுச் செல்கிறேன் மேலாத உலகத்து, மோட்சத்தை கொடுக்கிறேன், நீ கவலைப்படாதேன்னு தெரிவிக்கிறான் இல்லையா. அதை சொல்லும் போது இருக்கக்கூடியது நான் கவலைப்படாதேன்னு சொல்லக்கூடிய மாசுஜகான்றதை அந்த அஸ்தத்தாலே காட்டுகிறான் தெரிவிக்கிறார். பொய்யாழ்வார் சொல்கிறார், அன் கருவரங்கத்துள் கிடந்து கை தொழுதேன் கண்டேன் திருவரங்கமேயாம் திசையன் தெரிவிக்கிறார். இந்த பொய்யாழ்வான்றவர் என்ன, அந்த முதலாளிவார்கள் மூணு பேருமே அயோனிஜர்கள். ஒரு கர்ப்பவாசமே புரியல, ஒரு புஷ்பத்தில இருந்தானே வந்தார்கள். அந்த புஷ்பத்தில் மனஜமல கதுவதனில் வந்தமைந்தான் வாழ் என்று, வனஜமலர் அப்படின்னா அந்த தாமர புஷ்பம், அதிலிருந்து வந்தவனாய் இருக்கக்கூடியவன் அப்படி சொல்றான். அவன் ஜாயமான காலகடாட்சம் எனக்கு இருந்தது, அந்த புஷ்பத்தினுடைய கருவிலே இருக்கக்கூடிய காலத்திலே கூட அந்த அரங்கநாதனை தொழுது என்று தெரிவிக்கிறார். அன்று கருக்கோட்டியுள் கிடந்து கை தொழுதேன் கண்டேன் திருக்கோட்டி எந்த திறம்னா, கருக்கோட்டினா அவருக்கு வந்து கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோஷ்டியா இருந்தாராம், அது யாரும் தெரிவித்தனா, திருக்கோட்டியூர் பெருமாளை சேவித்தியர் என்றெல்லாம் காட்டுகிறார்கள். ஆனாலே இதை கொண்டு என்ன இருந்தனா, எம்பெருமானுடைய திருக்கண் நோக்கு ஒரு ஒரு அவயவங்கள் நமக்கு உத்தேசியம் முக்கியமாக இருக்கக்கூடியது, அவன் திருக்கண் நோக்குக்கு ஆளாக வேண்டும் தானே காட்டுகிறார்கள். கோரத்தாழ்வான் ஒரு சமயம் கண்ணு போயிடுது கோரத்தாழ்வானுக்கு, அவ்விடத்துல சேவிக்க போறார். பெருமாளை சேவிக்க போய் என்ன காலத்துல கேட்கிறாளாம், நமக்கு தான் கண்ணு போயிடுது, இருக்கு பெருமாள் போய் என்ன நீ வந்து இது பண்ண போறார் அப்படின்னு கேட்டாளாம், நான் போய் அவரை சேவிக்கணும் இல்லை, குறைஞ்சபட்சம் அவர் திருக்கண் நோக்கு என் மேல் படும் அல்லையா, அதனால தான் அவரை போய் நான் சேவிக்க போகிறேன் தெரிவித்தாராம். அதனாலே எம்பெருமானுடைய ஒரு ஒரு அவயவங்களும்
முக்கியமாக சொல்லணும்னா கண்ணை விட்டா திருவடி, திருவடி விட்டாய் அவன் அஸ்தத்தனலே மாசுஜகா என்று சொல்லும்படியாய் நம்முடைய கவலையெல்லாம் போக்குகிறான். அங்கள் இரண்டும் கொண்ட எங்கள் மேல் நோக்குதியேல், எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் என்று சொல்லும்படியாய் இந்த பாசுரத்தை தலை கட்டுகிறார்கள் கோபிகள். அங்கன்மா ஜலந்தர விமான பங்கமாய் வந்த நின் பள்ளி கட்டிய கீழே சங்கமிருப்பாறு போல் வந்துதலை பெய்தோம். இங்கனி வாய்ச்சேத தாமரை பூ போதே செங்கன் சிறுச்சிறிதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் விழுந்தார் போல் அங்கனி ரெண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியல் எங்கள் மேல் சாபம் இடிந்தேதோ என்பாமாய். நேரே மாலிமலை முழஞ்சில் அப்படின்ற பாசுரத்தினுடைய அனுபவத்தை நம்ம இது பண்ணுறோம். கீழே என்ன தெரிவித்தார்கள், அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல் எங்களுக்கு வேண்டியதெல்லாம் உன்னுடைய திருக்கண் நோக்குன்னு சொல்லக்கூடிய அந்த கடாட்சத்தை தானே நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்ன காலத்தில் எமர்மான் நான் கடாட்சத்தை செய்தேன், உங்களுக்கு கடாட்சம் எல்லாம் உண்டு, உங்களுக்கு இல்லாத வேறு யாருக்கு நான் கடாட்சம் செய்யப்போகிறேன், அதனால் உங்களுக்கு எல்லா என்னுடைய பரிபூர்ண இது உண்டு, அருள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டான். அப்போது எம்பெருமானுடைய அருள் இவர்களுக்கு கிடைத்து கொடுத்து உடனே என்ன பண்ணணும், எங்களுக்கு இந்த பலனெல்லாம் கொடு, உன்னுடைய அருளுக்காக தான் உங்களால் காத்து நிறுத்தணும். இப்போ நாங்கள் நோன்பை தலைக்கட்டி இதை முடிக்கணும் இல்லையா, எங்களுக்கு இந்த பலனெல்லாம் கொடுன்னு ஒரு பாசுரம் பாடி திருப்பாவையை முடிக்கலாம் இல்லையா அப்படின்னா, இல்லை இல்லை அந்த மாதிரி முடிக்க முடியாது. உலகத்தாருக்கு தெரிவிக்க வேண்டிய விஷயங்கள் பல இருக்கு, சேஷமாக இருக்கக்கூடிய அப்படின்னு மீதி விஷயங்களையும் தெரிவித்து கடைசியில் தெரிவிக்கிறார்கள். என்ன இங்கி பரிசுரைப்பார் இரண்டு வாழ்வரைத்தோல் எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் முந்தன்னோடு ஒத்துவமேயாமோ உனக்கே நாமாட்சியமும் என்ற விஷயங்கள்லாம் மேலே தெரிவிக்க போகிறார்கள். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எம்பெருமானை எப்படி அனுபவிக்க வேண்டும், எப்படி திருப்பல்லாண்டு பாட வேண்டும், எப்படிப்பட்ட சன்மானங்களை எல்லாம் பெற வேணும் என்ற விஷயத்தெல்லாம் தெரிவிக்க வேண்டியது இருக்கு. ஆனால் திருப்பாக மேலே ஒரு அஞ்சு பாட்டாலே விவரணம் மேலே போய்கொண்டே இருக்கிறது காட்டுகிறார்கள். முக்கியமா இந்த பாசுரத்தில் நடையழகு எம்பெருமானுடைய நடையழகை தெரிவிக்கிறார்கள் அப்படின்னு காட்டுகிறார்கள். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நாலு திவ்ய தேசங்கள் பிரதானமான திவ்ய தேசங்கள் என்று சொல்லுவார்கள். ஒன்று கோயில் திருமலை, பெருமாள் கோயில், திருநாராயணபுரம் அப்படின்னு சொல்லுவார்கள். கோயில்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம், திருமலை ரெண்டாவது, மூன்றாவது காஞ்சிபுரம், நான்காவது திருநாராயணபுரம் அந்த மேல்கோட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மைசூர் பிராந்தியத்தில் இருக்கக்கூடியது. ஸ்ரீரங்கம் மங்கடநிதியும் கருணாநிவாசம், ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காலமேகம், ஸ்ரீ ஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாதம் ஸ்ரீசம் நமாமி சிரசா யதுசைல தீபம்னு ஒருவொரு வைணவர்களும் அன்றாடவர்கள் ஒரு ஒரு சமயத்தையும் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அதை சொல்லக்கூடிய காலத்திலே நமக்கு தெரியறதில்லையா இந்த திவ்ய தேசங்களுக்கெல்லாம் எவ்வளவு பிராதானியம் உண்டு, எவ்வளவு முக்கியத்துவம் உண்டு என்று நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இந்த பிராதானியம் தவிர சில பிரசித்தம் ஒரு ஒரு ஊருக்கு ஒரு பிரசித்தம் உண்டு இல்லையா. இந்த ஸ்ரீரங்கம்னு சொல்லக்கூடிய காலத்திலே அந்த ஸ்ரீரங்கத்துக்கு இருக்கக்கூடியது என்னன்னா அந்த எம்பெருமானுடைய நடை, அப்படிப்பட்ட நடை அவனுக்கு எப்பேற்பட்ட நடையெல்லாம் நடந்து காட்டுகிறான் இல்லையா. அதனால் ரிஷபகதி, சர்பகதி, ஆக்ரகதி, கஜகதி, இன்னும் நிறைய கதிகளெல்லாம் ஒரு ஒரு விதமாக நடத்துகிறான். ரிஷபகதினா அது மிடுக்காக அந்த எருதை போலே நடப்பான், வியாக்ரகதினா புலியை போலே நடப்பான், கஜகதினா யானையைப் போலே நடப்பான், கிளம்புற சமயத்தில் சிம்மகதி அப்படின்னு சொல்லிட்டு சிம்மத்தை போலே நடப்பான். அந்த ஆஸ்தானத்துக்கு போகக்கூடிய சமயத்தில் ஒரு பாம்பு எப்படி பொந்துக்குள்ளே போகும் அதை போல் சர்பகதின்னு அப்படியே உள்ள நுழையிற போல இருக்கும் பாம்புள்ள நுழைப்பான். அந்த மாதிரி அவருக்கு நடை அழகு உனக்கு ஏற்பட்டிருக்கு. திருமலையில் அந்த எம்பெருமான் கண்டரடக்கூடிய வடைக்கு ஒரு பிரசித்தம் உண்டு. அதுக்கு மேலே காஞ்சிபுரத்தில் கொடை அழகு, கொடை அழகு ரெண்டுமே சொன்னான். அந்த எம்பெருமான் சாதிக்கக்கூடிய கொடை ரொம்ப பெரிய பெரிய கொடைகளெல்லாம் சாதிப்பா ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் அந்த பெருமானம் தாயாரும் ஒரே சமயத்தில் ரெட்ட புறப்பாடுன்னு சொல்லுவான். எழுந்திருக்கக்கூடிய காலத்திலே துவய மகா மந்திரமே ஒரு உருவம் கொண்டு வந்ததை போலே இருக்கும். அந்த சமயத்தில் மூன்று கூட சாதிப்பார் பெருமாள், பெருமான் தாயாருக்கு மூணு கூட, ரெண்டு கூட இல்லை மூணு கூட, ஒரு கொடை நடுவில் இருக்கும், ரெண்டு கொடை சைடில் இருக்கும். நடுவில் இருக்க கொடைக்கு நடுவில் இருக்க அந்த இது பிடிக்கக்கூடிய அந்த கொடை காம்புன்னு சொல்லலை, அது ஒசரமாக இருக்கும், அது மேலே இருக்கும், அதுக்கு ரெண்டும் அடங்கினது போல ரெண்டு கொடைகள் இருக்கும். அதை பார்க்கக்கூடிய காலத்திலே துவயமகா மந்திரமே ஒரு சத்திரங்களும் சாமரங்களும் சகல பரிவாரங்களோடும் வருவதைப் போல தான் தேவபெருமாளும் அந்த பெருந்தேவி தாயாரும் காட்சி அளிப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் நவராத்திரி உற்சவத்தில் கடைசி நாள் அந்த மகாநவமின்னு கூடிய ஆழத்தை இது பண்ணக்கூடத பெருமாள் தாயார் அந்த நூத்துக்கால் மண்டபத்தில் எழுந்தருளி இருப்பார்கள்.
அப்போ என்னென்னா ஏக சக்கராதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கொடையின் கீழே இருப்பார். அந்த படை யாருமே பிடிச்சிக்க மாட்டான். அப்படி ஒரு மண்டபம் இருக்கும், அந்த மண்டபத்தினுடைய அந்த வளைவுகளிலேயே அந்த கொடை அப்படியே நிற்கும், அப்படியே நேராக நிற்கும். கொஞ்சம் கூட எந்த விதமான இதுவும் தெரியாது. அதன் கீழே பெருமாளும் தாயாரும் எழுந்தருளி இருப்பார்கள். மேலே வந்து இந்த விதானமே தெரியாது, அந்த கொடை இருக்கிறது தான் தெரியும். அவ்வளோ அழகான சேவை அந்த கொடைன்னு சொல்லக்கூடியது. இன்னொன்று கொடை, கொடைனா வள்ளல். இவர் பேரே வரதன் இல்லையா? வரம் ததாதி இது வரதகான உற்பத்தி காட்டுகிறார்கள், வரத்தை கொடுக்கக்கூடியவன். அதனால் கொடை இவன் உதாரன். என்ன கொடுத்தான் இவன் அப்படின்னா, ராமானுஜரையே கொடுத்தான் இந்த சம்பிரதாயத்துக்கு. நெதிகை சொன்னேன், ஆள வந்தார், இவ்விடத்திலே வந்தார், யாதவ பிரகாஷர் கூட வரக்கூடிய ராமானுஜரை பார்த்தார். இவர் எப்படியாவது இந்த இதுக்கு ராஜதானி ஸ்ரீரங்கம் சொல்லக்கூடிய ஸ்ரீவைஷ்ணவ ராஜதானிக்கு எழுந்துடல் வேணும், அங்கிருந்து இந்த தர்சனத்தை காக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் பிரார்த்தனை செய்துட்டு போனார் இல்லையா. அதன் பலன் ஆளவந்தார் ஆச்சாரியன் திருவடி அடைந்தார். அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாரு, ஆளவந்தார் பக்கத்து கிருஷ்ணன் பெரியனும் என்ன பண்ணுறார், திருவரங்க பெருமாள் அறையர் அப்படின்னு சொல்லக்கூடியவரை அழைக்கிறார். நிற்போம், நேராக காஞ்சிபுரம் போகணும். காஞ்சிபுரத்துக்கு போனவனா தேவைப்படுறவனை பாரு, அவன் அருளி செயல் பித்தன்னு பேர் அவனுக்கு. இந்த அருளி செயலை கேட்டால் மயங்கி போவான் ஆழ்வாருடைய அருளி செயலை கேட்டால். அதனால் நீங்கள் என்ன பண்ணுற, அவர் இடத்துல போய் அவரை புகழ்ந்து ரெண்டு பாசுரங்கள் பாடும் போதும். முடிப்பவனே என்ன வேணும்னு கேட்பான், கேளும் ராமானுஜரை கொடுன்னு கேளும், கண்டிப்பாக கொடுத்துருவான், மாற மாட்டான். அவ்விடத்தில் அதே மாதிரி அந்த திருவரங்க பெருமாள் அறையர் வந்தார், பெருமாளை பார்த்தார், ரெண்டு பாசுரங்கள் பாடுவார். என் நெஞ்சமேயான் என் சென்னியான் தானவனை மன்னஞ்சம் கீண்ட மணிவண்ணன் முன்னம் சே ஒழியான் ஒழிபெயர்த்தான் உலகேத்து மாழியான் அத்தியூரான் அப்படின்னு ஒரு பாசுரம். அதுக்கு மேலே அத்தியூரான் புள்ளையூருவான் ரெண்டு பாசுரங்களை தன்னோட அந்த அவர் அந்த அறையர்கள்லாம் எப்படி அந்தந்த தாளத்தோடையும் அந்த அபிநயத்தோடையும் பண்ணி காட்டுகிறார். பார்த்த உடனே கலங்கி போனான் தேவராஜன். ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை, கேட்குறான் நம் நாய்ச்சிமார்களை தவிர யாரை வேணாலும் என்ன வேணாலும் கேடும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன், சர்வஸ்வமும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன்னு சொன்னான். உடனே சொன்னான் ராமானுஜரை தந்தரளை வேணும்னு கேட்டான் திருவரங்க பெருமாள் நிறைய. ஐயோ கெட்டேனே கெட்டேனே, இந்த பாச்சிமான்களை சொல்லும்போது ராமானுஜரை சொல்லணும் தோணலையே அப்படின்னு சொன்னானாம். ஆனால் என்ன பண்ணுறது, வாக்கை கொடுத்த வாக்கை மீறக்கூடாது. அதனால் ராமானுஜரை சம்பிரதாயத்திற்காக தரை வார்த்தான், கொடுக்கக்கூடிய தனமாக அது. அதனால் தியாக மண்டபம்னு பேர். இந்த நாலு திவ்ய தேசங்களுக்கு ஒரு ஒரு மண்டபம் பேர். ஸ்ரீரங்கத்துக்கு போக மண்டபம்னு பேர், திருவேங்கடமலைக்கு புஷ்ப மண்டபம்னு பேர், காஞ்சிபுரத்துக்கு தியாக மண்டபம்னு பேர், அந்த திருநாராயணபுரத்துக்கு ஞான மண்டபம் அப்படின்னு பேர். அதுக்கு மேலே திருநாராயணபுரம் சொல்லவே வேண்டாம், அவருக்கு இருக்கக்கூடிய முடியான அந்த வைர முடின்னு சொல்லக்கூடியது வைணதேயனால் சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த முடி வந்து அவ்விடத்திலே பிரபலமாய் விளங்குகிறதுன்னு பார்க்கக்கூடிய விஷயம். இந்த பாசுரத்தில் என்ன பார்த்தோம்னா, காஞ்சி சுவாமியோட எண்ணம் என்னன்னா, ஏற்கனவே பூர்வாச்சாரியர்களும் காட்டுகிறார்கள் இதே அர்த்தத்தை. நீராட்டம்னு சொல்லி எந்த சுனையிலும் போய் நீராடவில்லை, எந்த பொய்கையிலும் நீராடவில்லை. அப்போ இதுக்கு உள்ளுரை பொருளாக நீராட்டம் சொல்லக்கூடியதே எம்பெருமானுடைய சேரக்கூடியது தான் நீராட்டம் என்று தெரிவிக்கிறார்கள் அப்படின்னு அந்த பூர்வாச்சாரியர்கள் ரெண்டு பேருடைய ஆயுஜனன் இவர் பெரியவாச்சான் பிள்ளை அழகமணவாள பெருமாள் நாயனார் ரெண்டு பேரும் தங்களுடைய வியாக்கியானத்திலே காட்டுகிறார்கள். காஞ்சி சுவாமியினுடைய வியாக்கியானத்தை பூர்த்தியாக பார்த்தா இந்த திருப்பாவைக்கே விவக்ஷிதர், இந்த திருப்பாவையால் காட்டப்படக்கூடிய ஒரு வியக்தி உண்டு அப்படின்னா அது எம்பெருமானார் தான். அது ரெண்டு பாட்டிலே ரொம்ப தெளிவாக அவர் பேரை போட்டே வெளியே போட்டே அழைத்திருக்கிறார் அப்படின்னு காட்டுகிறார். ஏன்னா ஆண்டாளுக்கு ஒரு இது உண்டு, பெரும்போது ஒரு மாமனிக்கு பின்னானாள் வாழியேன்னு ஒரு பிரசித்தமான வாழ் திருநாமம். அதான் ராமானுஜரை அண்ணனாக உடையவள் அப்படின்றது தேறுகிறது இல்லையா. அது ஒன்று நாலாம் பாட்டு, ஆழிமழைக்கு அண்ணா, ஆழிமழைக்கு அண்ணான்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவர் சொல்கிற காஞ்சி சுவாமி சொல்கிறார் அப்படி இல்லை, ஆழிமழைக்கு அண்ணா அப்படின்னு நேரே எம்பெருமானார் தான் விவக்ஷிதர் இவ்விடத்திலே அப்படின்னு பூர்த்தியாக அதுக்கு சாவதேசம் பூர்த்தியாக போட்டிருக்கார். அதுலேயும் சிலதெல்லாம் அனுபவித்தோம். இன்றைக்கு பாசனம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் பூவை பூவண்ணா அப்படின்னு ஒரு இது இருக்குது, விழி இருக்குது, அதை காட்டுற பூவை பூ அண்ணா என்று காட்டுகிறார். பூவை பூ அப்படின்னு சொன்னான்னா ஒன்றும் இல்லை, இந்த காசாம்பூ இல்லை காயாம்பூன்னு சொல்லுவார்க்கா, அதுதான் அந்த பூவை பூன்னு சொல்லக்கூடியது, அதசின்னு சொல்லுவார் சம்ஸ்கிருதத்திலே. ரொம்ப அழகிய பூ அது, அவன் பூவையும் காயாகவும் நீளமும் பூக்கின்ற காவி மலரென்னும் காண்தோறும் பாவியேன் மெல்லாவி மெய் மிகவே பூரிக்கும் அவ்வவையெல்லாம் பிரானுருவே என்று அப்படின்னு பெரிய திருந்தாதியில் நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். இந்த பூவையும் காயாவும் சொல்கிறா இல்லையா, ரெண்டு புஷ்பங்களும் ஒரே ஜாதியான பூ தான். இதுலேயும் அதே மாதிரி பெரிய அதே மாதிரி ஒன்று இருக்கு, மல்லிகை வனமாலை மவ்வல் மாலை வலங்காதின் மேல் தோன்னி பூவணிந்து மல்லிகை வனமாலை மவ்வல் மாலைன்னு தெரிவிக்கிறார். மாமணிகள் வியாக்கியானத்தில் எழுதியிருக்கார், இந்த மல்லிகை மாலையும் மவ்வல் மாலையும்
ஒரே ஜாதி தான், அவாந்தர பேதம் தான் உண்டுன்னு காட்டுறாங்க. அவாந்தர பேதம்னா இப்போ மல்லியில் சிலது குண்டு மல்லி இருக்கும், சிலது நீட்டு மல்லி இருக்கும், சிலது ஜாதி மல்லின்னு சொல்லுவோம். அதுபோல் அதுதான் அவாந்தர பேதம்னு சொல்லக்கூடியது. அந்த மாதிரி அவாந்தர பேதம் தான் உண்டு, இந்த பூ ரெண்டும் பொண்ணு தான் தெரிவிக்கிறார்கள். நம்மள தெரிவிக்கிறார், இந்த பூவையும் காயாவும் நீளமும் பூக்கின்ற காவி மலரெண்ணும் காண்தோறும். இதெல்லாம் பூக்கிறது பார்த்தியா, இதை பார்த்தா எனக்கு உடம்பெல்லாம் பூரிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஏன் உனக்கு பூரிக்கிறது? இதை பார்த்த உடனே பூவை பார்த்து உனக்கு பூ இருக்க வேண்டிய அவசியம் என்ன சுவாமின்னு கேட்டாலும் இல்லை, அவ்வையெல்லாம் பிராமுருவே, இதை பார்க்கும்போது அந்த எம்பெருமானுடைய திருமேனி நிறம் தான் எனக்கு தெரிவிக்கிறது, காட்டப்படுகிறது, நான் அறிந்து கொள்கிறேன். அதனால் என் உடம்பெல்லாம் பூரிக்கிறதுன்னு சொன்னாராம். இதே போல் என்ன பூவை பூன்றது எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் திருமேனிக்கு வந்து அது கருப்பாக தான் இருக்கும். அப்போ இவர் எம்பெருமானாரன் பூவை பூ அண்ணா அப்படின்னு சொன்னால் அவர் கருப்பாக இருப்பாரண்ணா? இல்லை, அவரை வந்து வெளுப்பாக தான் இருப்பார். ஆனால் அவர் மனத்தில் என்ன தாங்கிக் கொண்டிருக்கிறார்? கொண்டல் வண்ணன் சுடர்முடியன் நான்கு தோழன் குணிசார்கன் ஒன் சங்கதை வாட் ஆழியான் ஒருவன் அடியேன் உள்ள அடியனுடைய இதயத்துள்ளானேன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்போது அந்த எம்பெருமானையே தன் உள்ளே தாங்கிக் கொண்டிருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவனா? கார்மேனி நிறத்தன் இல்லையா, கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான்னு சொல்லக்கூடியவனை தன் ஹயத்தில் வச்சிருக்கானா? அதை மேலிட்டாலே அவன் கருத்திருக்கிறான். பராசரப்பட்டு ஒரு ஸ்லோகம் எழுதுகிறார் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தில். அந்த எம்பெருமான் அந்த அவர் எம்பெருமான் படுத்திருக்கக்கூடிய அந்த நாகபரியங்கம் அந்த ஆதிசேஷன் கருத்திருக்கிறதுன்றாலாம். அந்த ஆதிசேஷன் என்ன நிறம் அப்படின்னு வர்ணம்னு கேட்டால், ஆதிசேஷன் நல்ல வெளுத்த வர்ணத்தை உடையவன், அவன் ஏன் கருத்திருக்கிறான்? அவன் மேலே படுத்திருக்கக்கூடியவன் ரொம்ப கருப்பாக இருக்கான், அவனுடைய கருவை இவன் மேலே போயிற்றுன்னு தெரிவிக்கிறார்கள். மைய கண்ணால் மலர் மேல் உறைவாள் உரைமார்பினன் ஒரு பாசனம் நம்மாழ்வாரு ஆச்சாரியர்களாம் விசாரிக்கிறார்கள். மைய கண்ணான்னு சொல்றாளே, இவள் கண் எப்படி கருப்பாச்சு? அந்த எம்பெருமானுடைய கருமையான திருமேனியை பார்த்து பார்த்து தான் கருப்பாச்சா? அல்ல, எந்த எம்பெருமான் எப்படி கருப்பானான்? இவளுடைய கருமை நிறத்த கண்ணை பார்த்து பார்த்து அவன் இதுவாச்சான்னு சொல்றாரு. அதனால இதுக்கு யார் விடை கண்டுபிடிக்க முடியும்? யாராலும் விடை கண்டுபிடிக்க முடியாது. பூவை பூவண்ணான்னு தெரிவிக்கிறார். ஆண்டாலும் ஒரு பாசுரம் பாடுகிறார் நாச்சியார் திருமொழியில, கருவளை ஒன் மலர்கள் காயா மலர்கள் திருமால் ஒருவழி காட்டுகின்ற நீர் எனக்கு உய் வழக்குன்னு இருந்து தெரிவிக்கிறார். கருவளைனா குவளைய புஷ்பம்னு சொல்லுது. காயாமலர் என்ன பார்த்து இந்த பூவை பூன்னு சொல்லக்கூடியது காயான்றது. அது என்ன பண்ணுறதுனா, வருஷா காலத்திலே மழை காலத்திலே அந்த கருவளை மண்மலர்கள் காயாமலர்கள் அந்த மலர்கள் எல்லாம் பூத்து நிற்கிறது. அதை பார்த்த உடனே என்ன பண்ணுறதா, திருமால் உருவழி காட்டுகின்ற அதை பார்த்தா ஆண்டால் தோன்றதாம், அந்த திருமாலுடைய உருவை போலே அந்த புஷ்பங்களை எல்லாம் எனக்கு தோற்றுகிறது. அதனால் ஏற்கனவே நான் எம்பெருமானை பிரிந்திருக்கிறேனே, எனக்கு உய் வழக்கு ஒன்றுறியீர், நான் உய்வதற்கு வழி நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என்று காட்டும்படி இருக்கிறதுன்னு தெரிவிக்கிறார். இப்போ புஷ்பத்தை பார்த்து ஆழ்வாரும் ஆண்டாளும் பட்டபாடு, அதை நம்மளால் அனுகாரம் பண்ணி கூட பார்க்க முடியாதுன்னு தானே தெரிவிக்கிறார்கள். நடையழகு தானே காட்ட வந்தார்கள் இவ்விடத்திலே. எம்பெருமான் அந்த நடை மட்டுமா அழகு, படுத்திருக்கக்கூடிய அழகும் அழகு தான், வீற்றிருந்த திருக்கோலம் அழகு தான், நடக்கக்கூடிய அழகும் திருக்கோலம் அழகு தான், நிற்கக்கூடிய திருக்கோலம் அழகு தான். ஏற்கனவே சயன அழகை நன்றாக அனுபவித்தோம். பார்க்கடவுள் பையத்துயின்ன பரமநடி பாடின்னு சொல்லக்கூடிய காலத்திலே அவன் எப்படி படுத்திருந்தான்? சமயா போதித சீமான் ஸ்ரீமான் சுதசுத்தகா பரந்தபகான்னு அந்த காலத்திலே சித்திரக்கூட தாழ்வுரையிலே என்ன பண்ண, பிராட்டியின் மடியிலே சயனித்துக் கொண்டிருந்தான். எப்பேற்பட்ட உறக்கம் அது, எப்பேற்பட்ட சயனம் அது. அதுக்கு மேலே தெரிவிக்கிறார், ஏறார் கோலம் திகழக் கிடந்த அதையும் பார்த்தோம். திருக்குடந்தையில் அந்த பெருமான் எப்படி சயனித்துக் கொண்டிருக்கிறான் பார்த்தோம். உத்தான சாயியாய் பேசு வாழி கேசனேன் திருமங்கி ஆழ்வார் திருமகிஷி ஆழ்வாருக்காக உத்தான சாயியாய் கடுத்துக் கொண்டிருக்கிறான், அதையும் தான் பார்த்தோம். ஒரு காலத்தில் திருப்புழங்குடியில் எப்படி இருந்தார், கிடந்த நாள் கிடந்தாய் எத்தனை காலம் கிடத்தி உன் திருவுடம் பசியான் நம்மாழ்வார் பாடினார். எவ்வளவு காலமாக எம்பெருமான் படுத்துக்கொண்டே கொஞ்சம் நகர்ந்து படுத்துக்கோ, ஒன்று முதுகு வலிக்க போறதுன்னு சொன்னாங்க இல்லையா அவங்களுக்கு பரிவோடு, அதையும் பார்த்தோம். சயன திருக்கோலத்திலே கீழே பார்த்தோம், எல்லாம் இவ்வளவு எழுப்பிண்டே வந்தார்கள் இல்லையா, அந்த அம்பரமே தண்ணீரே தொடங்கி எழுப்பிக்கொண்டே வந்தார்களே. அப்போ என்ன பார்த்தோம்னா, இன்னும் எம்பெருமான திருப்பள்ளி அரங்கத்தம்மா பள்ளி எழுந்திரளாயன்னு சொல்லும்படியா திருப்பள்ளி எழுச்சி பாடக்கூடிய அழகையும் பார்த்து கொண்டு வந்தோம். சென்ற பாசனம் வரைக்கும் கண்ணன் சயன திருக்கோலத்தில் நன்றாக அனுபவித்தார்கள் இல்லையா? அதனால சயன அழகும் பார்க்க வேண்டிய அழகுதான் அப்படின்னு தெரிவிக்கிறார்கள். மேலே வீட்டு அழகு அதை எப்படி பாடுகிறான்னா, குழையும் வான்முகத்தேழையை தொலைவில்லி மங்களம் கொண்டு போக்கு இழைகள் சுவதி செந்தாமரை கண்பிரான் இருந்தமை காட்டினீர் மழை பெய்தாருக்கும் கண்ண நீரினோடு அன்னு தொட்டும் மையாந்து இவள் நுழையும் சிந்தையில் அன்னை மீர் தொழுமத்திசை உத்து நோக்கியன்னு ஒரு பாட்டு பாடுறார். திருத்தொலைவில்லி மங்களம் ஒரு திவ்யதேசம், ஆழ்வார்த்தனுடைய இந்த நவ திருப்பதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திவ்யதேசம். ஆழ்வார் சின்ன குழந்தை, ஒரு வயசு ரெண்டு வயசு இருக்கும் அந்த காலத்திலேயே. அவள் என்ன ஆனா, பராங்குசனாய்
காணிக்கை ஆயிட்டாள். இந்த பாசுரங்கள் மொத்தம் ஆழ்வாருடைய தோழி தன்னுடைய அந்த பரகால பராங்குச நாயகியை பற்றி பாடுவதைப் போல இருக்கக்கூடிய அமைந்திருக்கக்கூடிய இந்த பாசுரங்கள் 10 பாசுரங்களும் அவர் பாடுறார். உழையும் வான்முகத்தேழையை தொலைவில்லி மங்களம் கொண்டு போக்கு. எம்பரமான நீங்கள் அம்மா நீங்கள் வந்து இந்த குழந்தையை போய் வீட்டுக்கு போனீங்களே, இவள் எப்பேற்பட்ட பாகவதர்கள் எம்பெருமான் பகவத் அனுபவத்திலே இழிந்திருக்கக்கூடியவள், குழையும் வான்முகத்து ஏழை என்று தெரிவிக்கிறார். எம்பெருமானை கண்டால் எப்படி இருப்பான்னா, அவள் குழைந்து போவாள், நெஞ்சம் குழைந்து போகும். வான்முகத்து ஏழையை, வான்முகம்னா எப்படி இருப்பான், தெளிவான முகமாய் இருக்கக்கூடியது. ஏழையினா அவள் அறிவெளியாய் போனாள். எதனாலே, அந்த பக்தி பாதர்ஷத்தாலே அறிவெளியாய் போனாய். குழையும் வான்முகத்து ஏழையை தொலைவில்லி மங்கலம் கொண்டு போக்கு. அப்படிப்பட்ட பெண்ணை, ஒரு சிறு குழந்தையை, 1 வயசு 2 வயசு ஆறக்கூடிய குழந்தையை தொலைவில்லி மங்கலத்துக்கு கொண்டு போனீர்களே, தொலைவில்லி மங்கலம் கொண்டு போக்கு. இழைகள் சுவதி சந்தாமரை கண்கிறான், இருந்தமை காட்டினேன். அது மட்டுமா பண்ணீர்கள், அந்த எம்பெருமான் சர்வாலங்கார பூஷிதனாய் இருக்கிறான், எல்லா நகைகளையும் அணிந்து கொண்டிருக்கிறான். குழையும் வான்முகத்து இழைய தொலைவில்லி இழைகள் சுவதி சந்தாமரை கண்கிறான், இருந்த பெருமாள் சேவி அப்படின்னு அந்த சர்வாலங்கார பூஷிதனாய் இருக்கக்கூடிய பெருமாளை கண்காட்டி அவனை சேவிக்கவும் பண்ணியர்கள். இழைகள் சுவதி சந்தாமரை கண்கிறான், இருந்தமை காட்டினீர். மழை பெய்த பார்த்த உடனே அந்த ஆழ்வாருக்கு பராங்குசனாய் கண்ணான், மழை பெய்தாலுக்கும் கண்ண நீரோடு அன்னு தொட்டும் மையாந்து இவள் நுழையும் சிந்தை அன்னநீர் தொழுமத்திசை உத்து நோக்கி என்று தெரிவிக்கிறார். அப்படி என்னாச்சுன்னா, எப்படி மழை கூடாத மழை பெஞ்சிருந்ததா, எப்படி தண்ணி கொட்டிட்டு இருக்குமோ, அது போல மழை பெய்தாலுக்கும் கண்ண நீரோடு கண்ணே தண்ணி வந்துட்டே இருந்தான். மழை பெய்தாலுக்கும் கண்ண நீர் அன்னு தொட்டும் மையாந்து, வேற சிந்தையே இல்லை, அன்னு தொட்டும் மையாந்து இவள் நுழையும் சிந்தையில் அன்னவீர், இவள் சிந்தையில் வேற எதுவுமே நுழையவில்லை. தொழில் மத்திசை அவள் பண்ணிட்டே தான், என்ன பண்ணான்னா அந்த தொலைவில்லி மங்களத்தை சேர்த்துட்டே தான், இனிமேட்டு உங்களுக்கு இவள் இல்லைன்னு தெரிவிக்கிறார். மழை பெய்தாலுக்கும் எம்பிரான் இருந்தமை காட்டினு சொன்னால் இல்லையா, அதனால் எம்பிரான் இருந்த அழகை அவ்விடத்திலையும் பார்த்தோம்னு தெரிவிக்கிறார். கேட்கிற மேல கேள்வி, ஆழ்வார் குழந்தைய, ஆழ்வாருடைய பக்தி குழந்தையா இருக்கும்போதே வந்து கொடுத்தா எப்படி தெரியும் நமக்குன்னு கேட்டோம். லக்ஷ்மணனுக்கு ராமன் இடத்துல பக்தி எப்போ வந்தது அப்படின்னு கேட்டால் யாரால் பதில் சொல்ல முடியாது. தசரதனுக்கு 4 குழந்தைகள் பிறந்தார்கள் ஒரே சமயத்தில், ராமன் பரதன் லக்ஷ்மணன் சத்ருகணன். இதே கிரமத்தில் வரிசையாக 4 தொட்டில் போட்டு எல்லாரையும் எழுந்தருள் பண்ணியிருக்கிறார்கள். 3 குழந்தைகள் சாதாரணமாக விளையாடிட்டு இருக்கு, 1 குழந்தை லக்ஷ்மணன் என்ன பண்ணுறான், ஒரே ஏகமத்துக்கு அழுக, எப்படி எப்படியோ சமாதானப்படுத்தி பார்க்குறான், எப்படி பண்ணாலும் அவன் சமாதானமே ஆகவில்லை. சரின்ட்டு அதுக்கப்புறம் வசிஷ்டர் எடுத்து போய் கேட்குறான், என்ன பண்ணுறது, இந்த குழந்தை ரொம்ப அழருது, சரி தொட்டில் மாற்றி போடுங்கோ, ராமன் தொட்டில் பக்கத்தில் போடுங்க, அந்த லக்ஷ்மணன் அந்த தொட்டிலை அப்படின்னு சொன்னார்கள். சரின்னு உடனே அப்படின் ராமன் தொட்டில் பக்கத்தில் போட்டோடனே கொஞ்சம் அழுகு நின்றுது, பூர்த்தியாக நிற்கலை, கொஞ்சம் அழுகு நின்றுது, கொஞ்சம் தான் சுவாமி நின்று இன்னும் அழறான் பழைய குழந்தை அப்படின்னா, சரி ராமன் தொட்டிலே போட்டுருவோன்றான். உடனே எடுத்து ராமன் தொட்டில் விட்டானால் அழுகை நின்று, அழுக மட்டும் நிற்கலை, சிரிப்பும் வந்தது அந்த குழந்தைக்கு. அப்போது அந்த ராமனுக்கு அந்த லக்ஷ்மணனுக்கு எந்த காலத்திலே பக்தி இருந்ததுன்னா, பால்யார் பிரபுதி சுஸ்னிக்தகான்னு தெரிவிக்கிறார் வால்மீகி முனிவர். பால்யார் சிசுப்பிராயத்திலே அந்த ராமந்திரத்திலே அவனுக்கு அன்பும் பக்தியும் இருந்ததுன்னு தெரிவிக்கிறார்கள். வனவாசம் போக வேண்டிய கட்டம், ராமன் கிளம்பணும், சீதா பிராட்டி கிளம்ப போகிறா, உடவே லக்ஷ்மணனும் கிளம்ப போகிறான். லக்ஷ்மணனுடைய திருத்தாயார் அந்த சுமித்திரை வந்து கூட்டுக்கிறா, இவனுடைய லக்ஷ்மணன் எடுத்து சொல்கிறா, லக்ஷ்மணா உனக்கு 2 உபதேசம் தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னாலும், என்ன அப்படின்னா, கேட்டுக்கோ இது நன்னா கேட்டுக்கோ, காதலில் வாங்கிக்கோ. ஒன்று சொல்கிறேன், ஒரு இப்போ எப்படியோ நல்ல பரதன் நல்லவனோ கெட்டவனோ, ஆனால் ராமன் வனத்துக்கு சென்றானே ஆனால் அண்ணனை காட்டுக்கு துரத்தின தம்பி ஒருத்தன் அப்படின்னு சொல்லுவான். இப்போ நீ எம்பெருமான் கூட நீ பின்னாடி போக போகிற, எந்த காலத்திலையும் அவனுடைய மனம் போடும்படி எந்த விதமான அபச்சாரத்துக்கும் ஆளாகி விடாதே. அவன் என்ன செய்கிறானோ அதை செய்யறதுக்கு தான் நீ போகிற, அவன் இட்ட வழக்காக இருக்க வேண்டியவன் நீ, அதனால் அவனிடத்துல அபச்சாரப்படாதே அப்படின்னு முதல் வார்த்தை சொன்னாலாம். 2 வார்த்தை திரும்பி சொல்கிறான், இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்னா, என்னன்னா, எந்த காலத்திலும் ராமனுடைய நடை அழகை பார்க்காதே அப்படின்னாலாம், இது என்ன இது அழகாக இதுவாக இருக்கு என்னன்னா, அந்த நடை அழகை பார்த்தால் உன் கைங்கரியம் எல்லாம் கெட்டு போகும், அதிலே மயங்கி போவாய், காராளும் நெஞ்சழியும் கண் சுடலும் தெரிவிக்கும் படியாக இருக்கிறது. தசரதன் காட்டுகிறன் குலசேகர பெருமாள் பாடுகிறார் தன்னுடைய பெருமாள் திருமொழியில், தசரதன் ராமன் நடை எப்படி அழி அனுபவிச்சான்,
இருக்காங்க. வா ராமன் சொன்னா, ராமன் எங்கயோ தன்னுடைய தன்னுடைய இடத்துல அறையில இருக்காங்க. இவன் சபையில இருந்து கூப்பிடுறான், ராமனை அழைத்து வானா வா அப்படின்னு போட்டான். ராமன் எங்கேருந்து வரான், போகு நான் திருப்பி போனானா போனான், இன்னும் ஒரு கால் வந்து வா போகு வா திருப்பி வானான், இன்னும் ஒரு கால் வந்து போ மலராள் போந்தாலும் திருப்பி தானாம். என்ன இது வந்து சொல்ற போ சொல்ற வர சொல்ற போ சொல்ற, நம்ம வீட்டு குழந்தைகளா இருந்தாலும் உனக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லும். ராமன் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை, வா போகு வா இன்னும் ஒரு கால் வந்து போனா. அவனுடைய நடையழகை தசரதன் பிரசித்தான் தானே காட்டுகிறார்கள். ராமன் மட்டுமா நடையழகன், நம் கண்ணனும் நடையழகன் காட்டுகிறார் பெரிய ஆழ்வார். மேல பாதுகாப்பு பாடுகிறார் அவரது பெரியாழ்வார் திருமணிலே, தேனுகன் கிளம்பன் காளியன் என்னும் தீப்ப பூடுகள் அடங்க உழக்கி வான கானகம்படி உலாவி உலாவி கருந்திருக்கன் குடல் ஊதின போது மேனகையோடு திலோத்தமை அறம்பை உருப்பசியர் அவர் எழுகி மயங்கி வானகம்படியில் வாய் திறப்பின் நீ ஆடல் பாடலவை மாறினர் தாமேனு பெரியாழ்வார் திருமணம் பாடுகிறார். அந்த என்ன பண்றானாம், கண்ணன் வந்து கானகத்தில் இருக்கானா, இந்த மாட்டெல்லாம் வச்சுட்டு போறான், ஒரு கானகத்தில் இது உலாவின் இருக்கான், வெறும உலாவல கையில் ஒரு புல்லாங்கல் வச்சுட்டு பாடிட்டே அந்த கானத்தை இசைத்து கொண்டே வரை இது பண்ணிட்டு இருக்கானாம். அது பாடுறதுக்கு யாரெல்லாம் வந்தானாம், மேனகையோடு திலோத்தமை அரம்பை உருப்பசின்னு சொல்லக்கூடிய ஊர்வசி, இந்த தேவ மாதர்கள்லாம் அங்கே அவ்விடத்தில் இருக்கக்கூடிய நர்த்தகிகள் பந்தெல்லாம் ஆடக்கூடிய அதெல்லாம் நர்த்தனம் ஆடக்கூடியவர்கள்லாம் வந்தார்களாம். வந்து அந்த கண்ணனுடைய இதையெல்லாம் பார்த்தார்கள், மேனகையோடு திலோத்தமை அரம்பை உருப்பசியர் அவர் எழுதி மயங்கி வானகம்படியில் திரெல்லாம் பார்த்துட்டு போனாலாம், மேலே திரும்பி தேவராபத்துக்கு போனாலாம். ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லலாம், வானகம்படியில் வாய் திறப்பின் ஆடல் பாடலவை மாறினர் தாமே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லலாம், நாங்கள் இனிமேட்டு ஆடவும் மாட்டோம் பாடவும் மாட்டோம்னா ஏன் அப்படின்னாலாம், இதெல்லாம் நாங்கள் ஆடுறதெல்லாம் ஆட்டமும் இல்லை, நாங்கள் பாடுவதெல்லாம் பாட்டும் இல்லை, கண்ணன் நாங்கள் இடத்துல என்னமா அழகாக நடக்கிறான் அதுதான் நடை அதுதான் ஆட்டம், அவனு பாடக்கூடிய அந்த குடலில் இசைக்கக்கூடிய கானம்தான் கானம், இதெல்லாம் நாங்கள் பாடுறதெல்லாம் பாட்டு, நாங்கள் இனிமேல் எதுவுமே பாடமாட்டோம் எதுவுமே ஆடமாட்டோம்னு சொல்லும்படியாய் அமைந்திருக்கக்கூடியது இல்லை. அதனால வீத்திருந்த திருக்கோலத்தில் என்ன பண்ணார்னா, ஆழ்வார் தாயார் திருவல்லி மங்கலத்தை சேவித்தார், இருந்தமை காட்டு நீர் கண்ணறியா, இப்போ இருந்த கோலத்தையும் பார்த்துட்டோம், நின்ன ஒரு கோலம் எங்கேயா இருக்கான்னா இருக்கே, புலையார்ந்த பழுக்காயும் பசுங்காயும் பாலைமுத்தும் தலையார்ந்த இளங்கமிகின் தடம் சோலை திருநறையூர் மலையார்ந்த கோலம் சேர் மணிமாடம் மிக மன்னி நிலையார நின்னான் தன் நீழ்கடலை நின்னான் நிலையார நின்னான் என் நெஞ்சித்தலே அந்த திருநறையூர் நம்பின்னு தெரிவிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். அதனால் நின்ன திருக்கோலத்தையும் அனுபவித்தோம் மேலே தெரிவிக்கிறார். திருநீர்மலைன்ற திவ்ய தேசம் நமக்கெல்லாம் பக்கத்தில் இந்த குரோம்பேட்டை பல்லாவரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திவ்ய தேசம். திருமங்கை ஆழ்வார் பாடுகிறார், நான்கு பிரமாணங்கள் இருந்த நான்கு திருக்கோலத்தை இவ்விடத்திலே சேவிக்கலாம், நீங்க ஒரு ஊரா உடவே வேண்டாம், இரும்புழில் சூழ் நன்னாய புனல் நிறையூர் திருவாலி குடந்தை தடந்திகள் கோலவல் நகர் நின்னான் இருந்தான் கிடந்தான் நடந்தார்க்கிடம் மாமலையாவது நீர்மலை என்று தெரிவிக்கிறார். நின்னான் இருந்தான் கிடந்த நாலு திருக்கோலத்தை இவ்விடத்துல பெருமாள் இருக்கார், யாராவது செய்யணும் கண்டிப்பா போய் சேவிங்க, அவசியம் சேவிக்க வேண்டிய திவ்ய தேசம்னு. அதனால எம்பெருமானுடைய நடையழகு என்ன, கிடந்த அழகு என்ன, வீத்திருந்த அழகு என்ன, நடந்த அழகு என்ன, எந்த அழகையும் நம்மாலே சேவித்து மாண முடியாது. ஆனால் இந்த பாட்டத்தில் இந்த பாசுரத்தில் விசேஷமாக என்ன கேட்கிறார்னா, கடாட்சம் பண்ணிட்ட நான் என்ன சொல்ல தெரிவிக்க வேணும் சொல்லுங்கன்னு கேட்டக்கூடிய காலத்தில் அவர் சொன்னார்கள், நீ திருவோலக்கத்தில் எப்படி ரகசியமா சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை, நீ திருவோலக்கத்திலே வந்து கேட்க வேண்டும். எப்படி ஒரு ராஜாவானவன் தன்னுடைய சபையிலே வந்து முக்கியமான பிரச்சனைகள் எல்லாம் கேட்கிறானோ அதே போல நீ வந்து கேட்க வேண்டும், அப்படி எழுந்துள்ளக்கூடிய காலத்திலே உன் நடையழகை நாம் அனுபவிப்போம் அப்படின்னு நடையழகை பார்ப்பதற்காக பாசுரங்கள் பாடுகிறார்கள். மண்ணும் விண்ணும் மகள குரலாய் வலங்காட்டி மண்ணும் விண்ணும் கொண்ட மாயவம்மானே நன்னி உனை நான் கண்டுகந்து கூட்டாட நன்னி ஒரு நாள் ஞாலத்தூடே நடவாயன் திருவாய்மொழி ஒரு பாசுரத்தை பாடுகிறார் நம்மாழ்வார். இது ஒரு ஐதிகத்தை காட்டுகிறார். அல்ல பாடவல்லான் வடக்கிலிருந்து பாடவல்லான் ஒருவன் வந்தான் ஸ்ரீரங்கத்துக்கு, வடக்கிலிருந்துனா ஸ்ரீரங்கத்துக்கு வடக்க எது வேணாலும் இருக்கலாம், காஞ்சிபுரமாகவும் இருக்கலாம் இல்லை கல்கத்தாவும் இருக்கலாம் இருக்கட்டும் எதுவும் இருக்கட்டும், அவன் வந்து பாடவல்லான் பேர் கூட போடல அவருக்கு, பாடவல்லான் ஒருவன் வந்தான் நன்றாக இசையெல்லாம் பாடக்கூடியவன் எம்பெருமான் பேரில் அவன் இடத்திலே வந்தானா, வந்த காலத்திலே அங்கே வந்து பெரிய உற்சவங்கள் எம்பெருமான் நடையை பார்க்கக்கூடிய அவன் வந்ததே என்ன பிரயோஜனம் என்னென்னா அந்த எம்பெருமானுடைய நடையழகை சேவிக்கணும்னு தான் இடத்துக்கு வந்தான். ஆனால் வந்த காலத்திலே பெரிய உற்சவங்கள் எதுவுமே இல்லை, அரையர்கள் எடுத்து போய் இருந்து பண்ணுறான், ஐயோ நான் இடத்துலேருந்து வந்தேன் திரும்ப எப்போ இந்த பிராப்தம் கிடைக்குமோ தெரியல, நீங்கள் எப்படியா இது பண்ணி எம்பெருமானுடைய நடையை நான் சேவிக்குமாறு பண்ண வேண்டும் அப்படின்னு தெரிவித்தாரோ.
உடனே போய் அரையங்கணம் இடத்துல போய் நம்பர்மான் இடத்தை தெரிவிக்கிறார். ஒரு நடையை காட்டணும்னு அவர் வந்திருக்கார், ஆசையாக வந்திருக்கார், கிருபை செய்திருள் வேண்டும் அப்படின்னு பெருமாணத்தை கேட்டபோது அதுக்கு என்ன ஆகட்டுமே அப்படின்னு நான் உடனே நடந்து காமிச்சாராம். அவர் எவ்வளோ தூரத்தையும் வந்தேன்னு காமிச்சார்களே, நான் ஒரு 10 அடி நடந்து காமிச்சேனே, அவர் வந்த தூரத்துக்கும் நான் நடந்த தூரத்துக்கும் சரியாயிட்டா இல்லை இன்னும் நடக்கணுமான்னு கேட்டானாம். அப்படி நடையழகை காட்டினவன் அல்லவன் அந்த பெருமான் அப்படின்னு காட்டுகிறார்கள். அதனாலே அந்த நடையழகை பார்க்க வேணும் என்று தான் இவ்விடத்திற்கு வந்த இந்த பாசுரத்தினுடைய பிரார்த்தனையாக அமைந்திருக்கக்கூடியது. மாரிமலை முழங்கில் மண்ணி கிடந்துறங்கும் சிறிய சிங்கம் அறிவுத்து தீ விழித்து வேரி மயிறு பொங்க எப்பாடும் தேர்ந்து தறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போதே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள். கீழே இருக்கக்கூடிய பாட்டிலே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் அப்படின்னு சொன்னார்கள். என்ன அர்த்தம்? அதனால் நாங்களெல்லாம் வேறு புகழத்து உன்னை நோக்கி வந்தோம் அப்படின்றதான் இதுக்கு அர்த்தமாக பொழுது. இதை கேட்டான் கண்ணபிரான், சயனித்து கொண்டவன் உணர்ந்து கொண்டான், ரொம்ப மிகவும் வருத்தப்பட்டான். ஐயோயோ, நீங்களெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீர்கள், நான் என்ன பண்ணியிருக்கணும், நான் உங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்தை தேடிக்கொண்டு வந்திருக்க வேண்டும், உங்களை நோக்கி இருக்க வேண்டும், அதுதானே எனக்கு கடமையான விஷயம். அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே என்னுடைய சொரூபத்தையே வந்து நீங்கள் நன்கு உணர்ந்தவர்கள், எனக்கு அதுதானே கடமை. ஆனால் என்னுடைய சொரூபத்தையெல்லாம் நீங்கள் நன்கு உணர்ந்தவர்கள், நான் வந்து பருமன், நீங்கள் ஒரு 10 அடி நடந்தால் 100 அடி உங்களுக்காக நடக்கக்கூடியவன் நான், உங்களுக்கு முன்னே உங்கள் நிறத்திலே வரக்கூடியவன் நான், என்னுடைய சொரூபத்தை அறிந்தவர்கள் தானே. யாராவது ஒரு பகைவர் கையிலே அகப்பட்டால் நம்மிடம் வந்து முறை செய்கிறான், ஐயோ நான் பகவரிடத்தில் மாட்டேன்ட்டேன், எனக்கு ஒரு ஆபத்து விளைஞ்சு போடுது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், அவர்கள் இருக்கக்கூடிய வருத்தத்தை கண்டு என்ன பண்ணணும், ஐயோ இந்த மாதிரி வருத்தப்படுறீர்களே அப்படின்னு அந்த இடத்துக்கு போய் நிற்கணும். அவர்களுக்காக இது பண்ணணும், அவருக்கு மேலே ஒரு வருத்தம் வருவதுக்கு முன்னே, இல்லை இல்லை உங்களுக்கு எல்லாம் பண்ண அனுகிரகம் பண்ண வேண்டியது என்னோட கடமை, என்ன பண்ணணும், நான் முன்னாலே வந்திருக்கணும், உங்களுக்கு ஒரு ஆபத்து வரக்கூடிய காலத்திலே உங்களுக்கு முன்னாலே வந்திருக்கணும், அப்படியும் வரல, அந்த ஆபத்து வந்தபுறமாவது வந்திருக்கணும், அப்படியும் உதவ பெற்றில்லைன்னா அப்போ நீங்கள் எப்படி வச்சிருக்கீங்களா, உங்களுடைய வருத்தத்தை என்னிடத்திலே வந்து முறையிடும்படி வைத்திருக்கிறேன், அப்போ என்ன பண்ணுறதுனா நான் பெரிய குற்றத்தை செய்தோம், நான் ஒரு குற்றவாளன் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஏற்கனவே இதை வந்து ராமனும் தெரிவிக்கிறான், தண்டகார இடத்துல ரிஷிகளையெல்லாம் பார்க்க வேண்டும் என்று போகிறான். ஆனால் ராமன் வந்த விஷயத்தை அவர்களெல்லாம் அறிந்தார்கள், அறிந்த காலத்திலே ராமனிடத்திலே வந்து நிற்கிறார்கள், அத்தனை பேரும் வந்து நிற்கிறார்கள், ரிஷிகள்லாம் அவன் பார்க்க வந்திருக்கா அப்படின்னு சொல்ல முடியாது. ராமன் சொன்னா, உங்களையெல்லாம் நான் நேரம் வந்து பார்க்கணும்னு நினைச்சேனே, உங்கள் கட்டத்தையெல்லாம் நீங்கள் கேட்கும் முன்னரே போக்க வேண்டும் என்று நினைத்தேன், நான் வரதுக்கு முன்னாடி நீங்கள் இவ்வளவு தூரம் வந்தீர்களே, நான் வந்து என்னுடைய செயலை நினைச்சு வெட்கப்படுகிறேன், அடுத்து மன்னிப்பு கேட்கிறேன் ராமனும் தெரிவித்தாமான். அதே போல ராமன் அடுத்த அவதாரமான கண்ணனும் தெரிவிக்கிறான், ஐயோ செய்த குற்றத்தை உணர்ந்தால் என்ன பண்ணணும், அதுக்கு மன்னிப்பு கேட்கும் சுபாவம் என்னுடைய நீங்கள் தெரிஞ்சது தானே, நீங்கள் உங்களெல்லாம் இவ்வளோ வருத்தப்படுறதுக்காக நான் என்னுடைய அபராத க்ஷாமணத்தை எல்லாம் தெரிவித்துக் கொள்கிறேன், ஆனால் இனி உங்களுடைய காரியத்தை நன்றாக தலை கட்டி கொடுக்குறேன், நீங்கள் ஒன்று இது பண்ண வேண்டாம், சொல்லுங்க நான் என்ன உங்களுக்காக செய்ய, கடாட்சத்தை கேட்டீர்கள், கடாட்சம் உண்டு உங்களுக்கு, நான் என்ன செய்ய வேண்டும் கேட்கிறான். சொல்கிறான், எங்களுடைய மனோரதம், எங்களுக்கு நான் எவ்வளவோ இச்சைகள் உள்ளுக்குள்ளே, நாங்கள் மனத்திலே பல விதயங்களை விஷயங்களை பாரித்து கொண்டிருக்கிறோம், உன்னாலே அடைய வேண்டும்ன்றது அதை ரகசியமாக இவ்விடத்திலே சொல்ல முடியாது. அதனால் என்ன பண்ண, எம்பெருமானே நீ திருவோலக்கத்துக்கு உன்னுடைய ராஜதம்ஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துக்கு நீ எழுந்துட வேண்டும், 4 அடி நடந்து வர வேண்டும், அவ்விடத்தில் நாங்கள் எல்லாத்தையும் தெரிவிப்போம், அதுக்கு அனுகுணமாய் நீ நடந்து வரும்போது நடையழகையும் சேவிப்போம் என்று தெரிவிக்கிறார்கள். அதனால் எம்பெருமான் அவ்விடத்திற்கு வருகிறான், வருகிறான்னு சொன்ன உடனே நீ என்னென்ன பிரகாரத்தாலே வர வேண்டும், நீ வருதுன்னா நான் சொல்கிற மாதிரி நீ வரணும் அப்படின்னு சொல்லி இந்த மாரிமுலை முழஞ்சில் பாட்டை ஆரம்பிக்கிறார்கள். இப்படி இருக்க மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் என்று தெரியும்படியா, ஒரு சிங்கமானது எப்படி இருக்கும் மழைக்காலத்திலே, மாறினா மழைக்காலம் தானே, மழைக்காலத்தில் எப்படி இருக்கும்னா எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சு நீர் தேங்கி இருக்கும், பல இடங்களில் சஞ்சாரமே பண்ண முடியாது, போகவே முடியாது கூட எல்லாம் மெட்ராஸிலும் பார்க்குறோமே, மனத்தில் இது கேட்க வேண்டுமா, அப்போ போக்குவரத்து வழியெல்லாம் சஞ்சரிக்க முடியாத ரொம்ப துர்லபமாகத்தானே இருக்கும், உபயோகமானது இருக்கும். அரசர்கள் கூட என்ன பண்ணுவார்கள்னா அந்த மழைக்காலத்தில் அந்த மகன்கள் மேலாம் போரே தொடுக்க மாட்டான், என்ன பண்ணுவா மாறா தங்களுடைய படைகளெல்லாம் அழைத்து கொண்டு தங்களுடைய சுஸ்தானத்தில் போய் அவர்கள் அந்த புறத்திலே இருப்பார்கள். ராமாயணத்திலையும் பார்க்கலையா, சீதையை தேடணும்னு போறார் ராமன்,
போன காலத்திலேயே வாலி வதம் முடிஞ்சது. சுக்ரீவனிடத்தில் தெரிவித்தான், எல்லாரையும் நீங்க தேட வேண்டியது உன்னுடைய இது. ஆனால் இப்போ மாரிக்காலம், இந்த மழைக்காலம் வந்து விட்டது, அதனால் நீ போய் தாரையோடைய கூடி இருந்து அதுக்கப்புறம் இந்த மழைக்காலம் முடிஞ்ச உடனே வான்னு சொல்லிட்டு மால்யவான் பருவத்தில், மால்யவத் பருவத்தில் பெருமாளும் இளைய பெருமாளும் அவ்விடத்திலே தங்கியிருந்தார் இல்லையா. அப்போ காட்ட வந்த விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மழைக்காலத்திலே இந்த சுக்ரீவ மகாராஜனை கூட இது பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நியத்தி அவ்வக அந்த காலத்தில் இருந்ததுன்னு தான் நம்ம அறிந்து கொள்கிறோம். அப்படிப்பட்ட மழைக்காலமாய் அமைந்திருக்கக்கூடியதுன்னு தெரிவிக்கிறார். அவர்கள் அந்த மழைக்காலத்தில் என்ன மாரிமலை முழஞ்சில் மன்னிக்கூட முதல்ல அந்த சிம்மத்தை காட்டுகிறார்கள். எம்பெருமான் எப்படி ஒரு சிம்மத்தை போல வரணுன்றதுக்கு இந்த வரிசையாக ஒரு சிம்மத்தை உதாரணமாக காமிச்சு மேலே கொண்டு அந்த பாசுரத்தை கொண்டு வந்து காட்டப் போகிறார்கள். அப்போ அந்த சிம்மம் ஒரு குகையில படுத்துட்டு இருக்கு, மலையில் இருக்கக்கூடிய ஒரு குகையிலே அந்த சிம்மமானது படுத்து கொண்டிருக்கிறது. அந்த சிம்மம், அந்த சிம்மத்துக்கு வாசல், அந்த மழைக்காலத்தில் என்ன அந்த வாசலில் வந்து ஒரு யானை வந்து கத்தினா கூட அது எழுந்திருக்காது. சாதாரண மழைக்காலம் தவிர மீதி காலமாக இருந்தால் உணவு கிடைச்சதுன்னு ஓடி வருமா, அப்படிப்பட்ட சமயத்தில் எழுந்தே வராது. அந்த ஒலி காதலே பட்டால் கூட காதலே படாத போலே கிடந்துறங்கும். அந்த மாரிக்காலம் முடிஞ்சது, மழைக்காலம் முடிஞ்சவுடனே எப்படி இருக்குமானாம், அந்த உறக்கத்தை விட்டு எழுப்பினாம். எழுந்திருக்கக்கூடிய காலத்திலே மாரி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம், எழுந்திருக்கக்கூடிய காலத்திலே அது கண்ணில் பார்த்தா ஒரு தீ ஜுவாலை தெரியுமா, அப்படியே ஒரு 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 கோபாவேசமாக இருக்கும். அப்படி நாலு புறம் அப்படியே திரும்பி திரும்பி பார்க்குமாம். ஆரிமலை முழஞ்சில் மண்ணி கிடந்திறங்கும் சீரிய சிங்கம், அறிவுத்து தீ விழித்து எழுந்து அப்படியே தீவிழி விழிக்கும்னு தெரிவிக்கிறார்கள். தீ விழித்து வேறி மயிர் பொங்க எப்பாடுங்கிறது, அதனுடைய உடை மயிர்கள்லாம் படுத்திருக்கக்கூடிய காலத்தில் எல்லாம் வந்து இந்த சீப்பு போட்டு நல்லா வாரின மாதிரி அப்படியே படுத்துட்டுருக்குமா. அது எழுந்துட்ட காலத்தில் என்ன ஆகணும், அப்படியே சிலிர்த்து அந்த உடை மயிர்களெல்லாம் அப்படியே அப்படியே முறுக்கிட்டு நிற்கும்னு தெரிவிக்கிறார்கள். வேறுமையர் பொங்க எப்பாடும் பெருந்தறி மூறினி மருந்து முழங்கி புறப்பட்டுன்னு சொல்ல முடியாது. தன்னுடைய சோம்பல் மூறினா சோம்பல்னு தெரிவிக்கிறார்கள். அந்த ஒரு இடத்துல படுத்துட்டே இருந்தால் நம்ம கூட எழுந்துக்கணும், காத்தில் எழுந்தோடனே சோம்பல் முதிக்கிறோம்ல, அதுபோல் என்ன பண்ணணும், கிடந்து ஒரு இடத்துலேயே படுத்துட்டு இருக்கு. அந்த திமிரமெல்லாம் தீரும்படியாக என்ன பண்ணுறது, சோம்பல் போகும்போது அவயவங்களை தனித்தனியாக உதறி அந்த சோம்பலை எல்லாம் முறித்து என்ன பண்ணணும்னா, மற்ற துஷ்ட மிருகங்கள் கிடந்த இடத்தில் கிடந்தபடியே உயிரும் அது கர்ஜனை பண்ணுமா. அந்த கர்ஜனையை கேட்டால் அந்த காலத்திலேயே எந்த இடத்துல கேட்குறதோ கேட்ட மிருகங்கள் அனைத்தும் அவ்விடத்திலே உயிரை விடும்படியான ஒரு கர்ஜனை பண்ணும் அப்படின்னா பண்ணிட்டு அது தன் இருப்பிடத்தை விட்டு வெளியே வரும்னு தெரிவிக்கிறார். இந்த மாதிரி தான் கண்ணன் பெருமானே நீயும் புறப்பட்டு ஒரு சிங்கத்தை போல எழுந்தருள் வேணும் அப்படின்னு கேட்டுகிறார்கள். சிங்கம் தானே மலை முழஞ்சிகளை வசிக்கும், கண்ணன் வசிப்பானா அப்படின்னு கேட்கிறார்கள். ஏன் வசிக்க மாட்டான், நப்பின்னை கொங்க மேல் வைத்து கிடந்த மலர் மார்வா எப்படி படுத்துட்டுருக்கான். அப்போ நப்பின்னை கொங்க மேலே அவன் ஒரு மலையில் படுத்துட்டு இருக்க போலத்தான் நீலாதுங்க ஸ்தனகிரி தட்டி, ஸ்தனகிரின்னு தெரிவிக்கிறார் இல்லையா, அதை வந்து மலையாகத்தானே உருவப்படுத்துகிறான். நப்பின்னை மார்பகத்தின் மேலே படுத்துட்டுருக்கான், அதனாலே அவன் ஒரு மலையிலே தான் படுத்து கொண்டிருக்கிறான்னு தெரிவிக்கிறார்கள். சிம்மத்தை போலே இருக்கணும், சிம்மத்தை போல இருக்கணும்னா எம்பெருமான் சிம்மத்தை போல இருப்பானா. இவனுக்கு ஏற்கனவே சொல்கிறவன் யசோதை இளஞ்சிங்கம்னு சொல்லானே, என் சிற்றாயர் சிங்கமே சீதை மணாளான்னெல்லாம் வந்து இதுவர் பெரியாழ்வார் பாடுகிறார் இல்லையா. அதனால் சிம்மத்துக்கு அவனுக்கும் துல்லியமாக பல விஷயங்கள் ஒத்து போகும். சிம்மமானது ஒரு வனத்தில் மிருகத்தை மிருகமாக இருந்தாலும் வனத்துக்கு ராஜாவாக இருக்கும். கண்ணன் எம்பெருமான் எப்படின் வானிலவரசு வைகுந்த கூட்டன்னு தெரிவிக்கிறார். வைகுந்த கூட்டன் அவன் வைகுந்த நாட்டுக்கு அவன் சிற்றரசனம் இளவரசனம். அப்போ யார் இதெல்லாம் வந்து ராஜாவாக இருந்து அவன் காரியங்கள்லாம் பார்க்குறாங்க, இவன் சின்னவனாக இருக்கான் இல்லையா, அதனால் சேனை முதன்மையான முதல்வர். எம்பெருமானுக்கு எல்லா காரியத்தையும் பார்க்கக்கூடியவன் அவன் தான். பாரளந்த பேரரசே எம் விசும்பரசே நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். எப்பேற்பட்ட அரசு, இந்த பாறையெல்லாம் வளர்ந்த பேரரசன் நீ, இந்த விசும்புக்கெல்லாம் பொங்கோதம் சூழ்ந்த புவனையும் விண்ணுலகம்னு சொல்லக்கூடிய இந்த உபய விபூதிக்கும் நாயகனாக இருக்கக்கூடியவன். சிங்கம் மட்டும்தானே காடுகளில் தெரியறதுனா, இல்லை இல்லை, எம்பெருமானும் பிருகதாரண்யகம் சொல்லக்கூடிய உபனிஷத்தாகிய காடுகளிலே தெரியக்கூடியவனாக இருக்கிறான். சிங்கமெல்லாம் என்ன பண்ணும், மண்ணி கிடந்திருக்கும் மழை முழஞ்சுகளிலே மண்ணி கிடந்திருக்கும் இல்லையா. இவனும் தெய்வம் தென்னமை தென்னன் உயர் மறுப்பும் தெய்வ வடமலையும் என்னமேலேயே முளையா வடிவமைந்தன் சொல்லும்படியாய், வடதிருவேங்கட மலையிலையும் வடதிருவேங்கட மலையிலையும் தென் திருமாலிருஞ்சோலை மலையிலையும் கண் வளர்ந்திருக்கூடியவனாய் இருக்கிறானே அப்படிப்பட்டவன் இது காட்டுகிறார்கள். நிறைய இது மாதிரி ஏகப்பட்ட இது காட்டுகிறார்கள். சமயத்துக்கு அனுகுணமாக அடியை நிறுத்திக்கிறவர் நாலஞ்சோட சீரிய சிங்கம்னு தெரிவிக்கிறார்கள். சீரிய சிங்கம் ஒரு எப்படி சிங்கம் அப்படி பிறக்கும் போதே அப்படி ஒரு ராஜா, அதுக்கு பிறக்கும் போதே வந்து அந்த மிருகேந்திரன் இந்த வனத்துக்கு நம்ம ராஜா அப்படின்ற சிறப்பு உண்டு இல்லையா. அதுக்கு அப்படியே கிருஷ்ணனும் பிறந்தான் இல்லையா, அவன் யசோதை இளஞ்சிங்கம்னு தெரிவிக்கிறார்கள்.
நரசிம்மாவதாரம் கூட எம்பெருமான் எடுத்தான். நரசிம்மாவதாரம் என்ன, நரன் கலந்த சிங்கம், அது பூர்ணமான சிம்மம் இல்லை, நரன் கலந்த சிங்கமாய்த்தானே பிறந்தான். அப்படி இல்லை, கண்ணன் எம்பெருமான் எப்படி பிறந்தான், சிற்றாயர் சிங்கம் என்று சொல்லும்படியும், யசோதை இளஞ்சிங்கம் என்றும் சொல்லும்படியும், சீரிய சிங்கமாய்த்தானே பிறந்தான். கண்ணனுக்கு என்னன்னா இன்னொன்று ராமானுசன் அப்படின்னு திருநாமம் உண்டு. ராமானுசன்னா என்ன, பலராமன், ராம அனுஜன் அப்படின்னு தான் வந்து பிரிக்கணும். அனுஜன்னா தம்பி, ராம அனுஜன் பலராமனுடைய தம்பியாய் பிறந்தவன் அப்படின்னு தெரியும். ஏ கிரு ஏ கோபாலக ஹே கிருபா ஜலஜனதே ஏ சிந்து கன்யாபதே ஏ ராமானுஜன் முகுந்த மாலையில் தெரிவிக்கிற ராமானுஜன் கண்ணனைத்தான் பாடுகிறார். இவ்விடத்திலே நம்ம ராமானுஜனையும் இவ்விடத்திலே கொள்ளலாம். இந்த மாதிரி இப்போ ஏற்கனவே பிரார்த்தனை வந்து அண்ணனை நோக்கி இந்த பிரார்த்தனை பண்ணுகிறார்கள் இல்லையா. ஏற்கனவே சொன்னேன், பூவை பூ அண்ணா அப்படின்னு சொன்னதாலே ராமானுஜர் விவக்ஷிதம் உள்ளுரை பொருளாலே சொல்லும்படியாய் அண்ணனுக்கும் ராமானுஜன்ற பேர் உண்டு. ராமானுஜனுக்கு ஏற்கனவே இது இயற்கையாகவே அந்த பேர் இருக்கிறது. அண்ணனை நோக்கி நம்ம இந்த செலுத்தக்கூடிய பிரார்த்தனையானது ராமானுஜரான எம்பெருமானரை நோக்கியும் வைக்கலாம் என்றெல்லாம் காட்டுகிறார். எம்பெருமானர் பரமான் பூர்த்தி அப்படியே அர்த்தத்தை சொல்லிட்டே வர்றார் காஞ்சி சுவாமி. மாறி மழைக்காலத்தில் எப்படி இருக்குன்றான், மழைக்காலத்தை சிம்ப மலை முழஞ்சுகளிலே என்ன பண்ற மன்னி கிடந்துறங்கும், அது உறங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் எம்பெருமானார் ஆகிய சிங்கம் எப்படி இருக்கா, எதுக்கு அதுக்கு எது மலை, எம்பெருமானார் ஒரு சிங்கம் நீ சொன்னா அண்ணன் தான் எம்பெருமான், எம்பெருமானார் சொன்ன அவன் இவனுக்கு அந்த எம்பெருமானாருக்கு மலை எது, அப்புறம் எது வந்து முழஞ்சு அப்படின்னு எல்லாம் விவரணெல்லாம் காட்ட அதுக்கு மேலே காட்டப் போகிறார்கள். ஆனால் மழைன்னு சொன்னோம் இல்லையா, மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் மாறின்னு சொல்லணும். மழை ரெண்டு விதமாக இருக்கும், ஒன்று விரும்பத்தக்க மழை, ஒன்று விரும்பத்தகாத மழைன்னு நம்ம தான் பார்க்குறோம் இல்லையா. நமக்கு சாதாரண இந்த இதுவாக இருக்கக்கூடிய இயற்கையான மழைக்கே சில மழை ரொம்ப அதிவிருஷ்டியாக பெஞ்சினால் நல்லா இருக்கும், ரொம்ப ஐயோ இப்படி மழை பெய்யுறது, நமக்கு விரும்பத்தகாத மழையாக போகிறது, எவ்வளோ தான் தண்ணி வந்து அதையே ஒரு பிரச்சனையாக இருந்ததுன்னா என்ன பண்ணோம். அது தான் இதுக்கு தெரிவிக்கிறேன் இல்லையா. திருக்கச்சன மீன்பாடுகள் சொல்கிறார், தேவராஜ தயா சிந்தோ தேவதேவ ஜெகத்பதே பதீக்ஷண சுதா சிந்து வீசி விக்ஷேப சீகரை காருண்ய மாருதானியத்தை சீத்தலை செஞ்சவான். தேவபெருமானே என்னுடைய தாபம் தீரல் வேண்டும், உன்னுடைய அருள்மழையை பொழி, அருள்மழையை பொழின்னு பிரார்த்தனை பண்ணுகிறாராம். அப்போ தேவராஜனுடைய அந்த எம்பெருமானுடைய வந்து அருள்மழை இருக்கு இல்லையா, அது விரும்பத்தக்க மழைன்னு காட்டுகிறார்கள். ஆளவந்தார் ஒரு ஸ்லோகம் பண்ணுகிறார், அவிவேக கணாந்த திம்முகே பகுதா சந்தன துக்க வருஷிணி பகவன் பவதுர்த்தினே பத்ததா ஸ்கலிதம் மாம் அவலோகயாச்சுதான்னு தெரிவிக்கிறார். அவிவேக கணாந்த திங்முகே, அவிவேகம் விவேகம்னா நல்ல புத்திமானா இருக்கக்கூடியது, அவிவேகம்னா அந்த புத்திமானா இல்லாத இருக்கக்கூடிய தன்மை தானே, அது எப்படி இருக்கணும் அந்த அவிவேகம்னு சொல்லக்கூடியது. ஒரு மப்பு ஒரு மழை வரக்கூடிய காலத்திலே வானம் எப்படி மப்பு போட்டு மூடி இருக்குமோ அதை போல இருக்கிறது. அந்த மழை வரக்கூடிய காலத்தில் மழை வந்ததுன்னா என்ன ஆகும்னா வழியெல்லாம் எப்படி அடைச்சு கிடக்கிறதோ அதை போல என்ன துன்பங்கள் பல வகை துன்பங்கள் எல்லாம் நடக்கு இந்த சம்சார இதுகளுக்கு வருகிறது. அமரகோசத்தை சொல்றது என்னன்னா இந்த சம்சார துர்தினம் மழை காலத்தை என்ன சொன்னா சம்சார துர்தினம் தெரியுது, மழை நாளுக்கு துர்தினம்னு பேர் அமரகோசத்தில். ஆக உத்தேசியமான மழை நமக்கு வேண்டிய மழையை உண்டாக்குவதற்கும் தியாஜ்யமான மழையை தவிர்ப்பதற்கும் என்ன பண்ணணும்னு கேட்கிறார். அதை கேட்டால் சொல்லுகிறார், அதுக்கு எம்பெருமானாரே கடவராவாம்னு காட்டுகிறார்கள். அவிவேக கணாந்த திங்முகே, அதாவது குறிப்பாக காட்ட வந்த விஷயம் என்ன அந்த ஸ்லோகத்தாலன்னா அவிவேகம்னு சொல்லக்கூடிய அந்த நமக்குள்ளே இருக்கக்கூடிய அஜானம் தீர வேண்டும். அந்த அஜானம் போச்சுன்னா என்ன வரும்னா ஞானம் ஏற்படும். நல்ல மழை அதுதான், அந்த கெட்ட மழை என்னன்னா அந்த துர்தினம்னு சொல்லக்கூடிய அதிவிருஷ்டி அனாவிருஷ்டின்னு காட்டுகிறார்கள். மலை முழஞ்சில்னு காட்டுகிறார்கள். மலை முழஞ்சினா முழஞ்சுனா குகை, மலையில் இருக்கக்கூடிய குகைக்கு முழஞ்சுன்னு சொல்லுவார்கள். இப்போ ஒரு பரத்வாஜர்னு ஒரு ரிஷி இருந்தார், அவருக்கு முதல்ல பிறக்கக்கூடிய காலத்திலே நீர் 300 வருஷம் இந்த உலகத்தில் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆயுசை கொடுத்து வந்துவிட்டோம். அந்த வேதத்தில் இந்த இதையும் சொல்ல பரத்வாஜோக திரிபிராயுபிர் பிரம்மச்சரியம் உபாசான ஒரு உபாக்கியானம், பரத்வாஜ உபாக்கியானம்னே காடகத்தில் ஒரு பகுதி, வேதத்தில் காடகத்தில் ஒரு பகுதி இருக்குது. 300 பிராயம் நீர் இருந்து இவ்விடத்திலே இது பண்ணணும்னார். அவர் என்ன பண்ணார், அந்த 300 பிராயமும் என்ன பண்ணார்னா இருந்த வாழ்நாள் ஃபுல்லாக வந்து வேதத்தான் அத்தியாயனம் பண்ணார். அப்புறம் கடைசியில் அவருடைய சரம தசை வந்து கொடுத்து, கடைசி முடியக்கூடிய தசையை வந்து கொடுத்து, அப்போது தேவேந்திரன் அவரிடத்திலே வருகிறான். வந்த வருடத்தில் கேட்குறான், நான் உங்களுக்கு 100 வயசு கொடுக்கலான் இருக்கேன், வாங்கிக்கிறான்னு கேட்டுறான். அதுக்கு நான் கொடுமையை வாங்கிக்கிறேன் அப்படின்னாரான். அந்த 100 வருஷத்தில் என்ன பண்ணுவேன்னு கேட்டுறான், நான் இன்னும் கல்லாத வேதங்கள் எல்லாம் கற்றுப்பேன்னா. உடனே என்ன பண்ணுறான், தன்னுடைய சக்தியாலே 3 மலைகளை அவருடைய கண்ணுக்கு காமிச்சான் இந்திரன்.
காமிச்சிட்டு பாரு மூணு மலை தெரியுது இல்லையா அப்படின்னு அந்த மூணு மலையிலேருந்து மூணு கல்லுக்கு மூணு கை மணல் எடுத்தானா, மணல் எடுத்து காமிச்சானாம் பரத்வாஜ முனிவரே, இந்த மூணு மலையிலேருந்து நான் மணல் எடுத்து காமிச்சேன் இல்லையா, இந்த மூன்று வேதங்களிலே நீர் இதுவரைக்கும் அறிந்தது இந்த மூன்று கைப்பிடி மணல் தான், நீர் கற்க வேண்டியது எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா இன்னும் நிறைய இருக்குது, அந்த மலையைப் போலே மூன்று மலையைப் போலே இருக்கிறது, கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்கிறார் இல்லையா, அதுபோல அவ்வளோ பெரிய விஷயங்கள் நீர் கற்க வேண்டும் என்று காட்டுகிறார்கள். வேதமே இந்த என்ன சொல்கிற இப்போ காட்ட வந்த விஷயம் என்ன இவ்விடத்தில் அப்படின்னா, வேதம்தான் மலையாக காட்டப்பெறுகிறது, மாலிமலை முழஞ்சில் அப்படின்னு சொன்னான்னா அந்த வேதம்தான் மலையாக இவ்விடத்திலே காட்டப்பெற்றது இந்த பரத்வாஜ மகரிஷி, இதுதான் வேதம் அப்படின்னு காமிச்சான் உண்டி இந்திரன். அப்போ முழஞ்சில் சொல்லக்கூடிய குகை என்னது அப்படின்னா, அந்த வேதத்திலே இருக்கக்கூடிய சூக்ஷ்மமான தர்மங்கள் தான் வேதத்தினுடைய முழஞ்சுகள் குகைகள்னு தெரிவிக்கிறார்கள். மகாபாரதத்தில் யக்ஷப்ரக்ஷணம்னு ஒரு கட்டம், ஒரு காலத்தில் இவர்களெல்லாம் வனவாசம் பண்ணிட்டு இருக்க அந்த பாண்டவர்கள் எல்லாம், அந்த காலத்திலே ஒரு புஷ்பம் நல்ல வாசனை புஷ்பம் பறந்து வந்து இந்த திரௌபதி மேலே வந்து உழருது, அதை பார்த்த உடனே ஆசைப்படுறா எனக்கு இந்த இந்த புஷ்பம் வேணுமே, இது இவ்வளோதான் பறந்து வந்து விழுந்திருக்கேன்னா இங்கே தான் பக்கத்தில் எங்கேயோ இருக்குது, நீ போய் தேடி எடுத்துகிட்டு வாயேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே என்ன பண்ணுறான், பீமன் போகிறான், போகக்கூடிய காலத்திலே அது ஒரு தடாகத்துக்கு பக்கத்தில் இருக்குது அந்த மரம், அந்த இடத்துல யக்ஷன் உத்தாத காவல் காத்து கொண்டிருக்கிறான், பீமன் இடத்துல சொல்கிறான் எனக்கு பதில் சொல்லிட்டு போ அப்படின்னு கேட்குறான். தர்மத்தினுடைய சூக்ஷ்மம் எங்கே இருக்குது, தர்ம சூக்ஷ்மன்றது எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான் யக்ஷன், ஒரு கேள்வி கேட்குறான். கேள்வி கேட்ட காலத்தில் அவனுக்கு பதில் சொல்லிட்டு போனால் பதில் சொல்லாத போகிறான், உடனே என்ன பண்ணுறான், நீ போனான்னா உனக்கு தண்டனை உண்டு, என் பேச்சை மீறி போகாதே, பதில் சொல்லி பதில் சொல்லாத போகாதேன்னா கேட்காத போகிறான். உடனே என்ன பண்ணுறான், அவன் ஏதோ ஒரு சாபம் கொடுக்குறான், அந்த பீமனை விடத்திலே இறந்தே போகிறான், அவனுக்கு பிராணனே போயிடுறது. அதே மாதிரி இன்னும் யுதிஷ்டர் தான் இது எல்லாரும் வருகிறார்கள், அர்ஜுனன் வரான் அர்ஜுனனும் போயிடுறான், அதுக்கு மேலே வந்து நகுலன் சகாதேவன் எல்லாரும் வந்தார்கள் போயிடறாரு, யுதிஷ்டர் மட்டும் கொஞ்சம் புத்திசாலி இல்லையா, அப்படியே பொறுமையாக வந்தார், கடைசியாக வந்த எல்லாரும் போனவாள் யாருமே வரலையே அப்படின்னு கடைசியாக யுதிஷ்டர் வருகிறார். வந்த காலத்திலே அந்த யக்ஷன் பார்க்குறான், இந்த பார்த்தியா எவன்னா யார் அப்படின்னா என்னுடைய தம்பிகள் தான், பார்த்தியா நான் கேட்டேன் ஒரு கேள்வி, இந்த புஷ்பத்தை பறிக்கணும்னு போனான், நான் அது ஒரு கேள்வி கேட்டேன், அந்த கேள்விக்கு பதில் சொல்லனா உங்கள் பிராணன் போய்டுன்னு சொன்னேன், என்னை என் பேச்சை மதிக்கலை, அதனால் இவர்கள் எல்லாம் உயிரை இழந்தார்கள். இப்போ சொல்கிறேன் என் பேச்சை கேளு, நான் கேட்குற கேள்விக்கு பதிலை சொல்லிட்டு போ, அதுக்கப்புறம் உனக்கு இந்த இவர்கள் உயிரையும் நான் பிழைப்பித்து கொடுக்கிறேன், அந்த புஷ்பத்தையும் நானே பறித்து கொடுக்கிறேன்னு தெரிவித்தான் நேற்றன். உடனே தெரிவிக்கிறான் என்ன கேள்வி ஒன்று, தர்மத்தினுடைய சூக்ஷ்மம் எங்கே இருக்கிறது, தர்மசிய தத்துவம் நிகிதம், பதில் சொல்கிறாராம், தர்மசிய தத்துவம் நிகிதம் குகாயாம், எப்படி மலையிலே குகைக்குள்ளே குகை எப்படி மறைஞ்சிருக்கோ அதை போலே தர்மத்தினுடைய சூக்ஷமான தத்துவங்கள் எல்லாம் அந்த வேதத்தினுடைய இதில் சிறுதான் இருக்கிறான். அவ்விடத்திலே உறங்கக்கூடிய சிங்கம் யார் அப்படின்னு கேட்டால் ராமானுஜர் தான் தெரிவிக்கிறார். சீரன் மலைமுழஞ்சில் இருக்கும் ராமானுஜர் அப்படின்னு தெரிவிக்கிறார். மண்ணி கிடந்திருக்கும் குகை என்னன்னா, மண்ணி கிடந்துருங்கிறாரே இவர் ராமானுஜர் உறங்குகிறாரா அதெல்லாம் சொல்லுங்களேன், இல்லை இல்லை அப்படி இல்லை, அஸ்தமிதான்ய பாவம் அப்படின்னு ஒரு வந்து வேதங்களில் காட்டப்படுகிறது. வேறு இடங்களில் எங்கே எங்கே அவருடைய என்ன எந்த இடத்துலையும் நெஞ்சை செலுத்தாமல் ஏகாக்கிர சிந்தையாக ஒரே இடத்துல இருக்கா, பற்றி அவளை எந்த விதமான சஞ்சலம் இருக்காது, தூங்குறவனை போய் நம்ம எழுப்பினார் என்ன பண்ணுவான், அவன் போய் நம்ம போய் நின்றாலும் ஒன்றும் தெரியாது பேசினாலும் ஒன்றும் தெரியாது. அதுபோல ஒரு காரியத்திலே கண்ணாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எடுத்து போய் நம்ம எதாவது சொன்னோன்னா அவருக்கு எதுவுமே நம்ம பேசுறதெல்லாம் எதுவுமே கேட்காது, அதே போல அது தூங்குவதற்கு சமமாகத்தான் இருக்கிறது. ராமானுஜர் அதிலேயே தன் நெஞ்சை வைத்தான்னு காட்டுகிறார். சீரிய சிங்கம் ராமானுஜர் தெரிவிக்கிறார் இல்லையா, பாஷண்ட திரமஷண்ட தாவதகன சார்வாக சைலாசனின்னு ஒரு தாட்டி பஞ்சகன் ஒரு பௌத்தத்வாந்த நிராச வாசரபதி ஜெயினேப கண்டீரபகான்னு தெரிவிக்கிறார். அந்த காலத்தில் ஜெயினர்கள் எல்லாம் பெரிய வாதம் பண்ணுகிறார் அந்த காலத்திலே அந்த கர்நாடக தேசத்தில் போய், ஆனால் சிம்மமாக போற்றப்பட்டவர் சுவாமி ராமானுஜர் இல்லையா. ராமானுஜன் தெரிவிக்கிறார் ஒரு பாசுரம், கலிமிக்க சென்னல் கடனி குறையல் கலைப்பெருமான் ஒலிமிக்க பாடலை உண்டு தன்னுள்ளம் தடித்து அதனால் வலிமிக்க சீயம் ராமானுஜன் மறைவாதியராம் தெரிவிக்கிறார். ரொம்ப வலிமை பொருந்திய சிங்கம் ஆயிட்டார் ராமானுஜர். எதனால், திருமங்கையாழ்வாருடைய பாசுரங்களை எல்லாம் தன் மனத்திலே தேக்கி வைத்ததனாலே வலிமிக்க சீ
சத்தியமானார்னு காட்டுகிறார்கள் இல்லையா. ராமானுஜன் எப்படி இருக்கணும், மலை முடிஞ்சிலே மகிழ்ந்து மலை முடிஞ்சிலே மன்னி கிடந்துறங்கும். எதுக்கானா அந்த தர்ம சூக்மத்தை எப்படி மலை முழஞ்சுகளிலே இருக்க வேதத்தில் இருக்கோ அதை போலே அந்த அர்த்தங்களை எல்லாம் தர்ம சூக்மங்களை எல்லாம் எல்லாருக்கும் சேகரித்து கொடுப்பதற்காகத்தான் இந்த ராமானுஜமாகிய சிங்கம் மலை முழஞ்சுகளிலே மன்னி கிடந்துறங்கிறது காட்டுகிறார். ஆக நுட்பமான விசேஷங்களை எல்லாம் கண்டறிந்து ஆனந்தப்படக்கூடியது. உறக்கும் காலத்தில் கூட கொஞ்சம் கூட துக்க லேசம் தோன்றாமல் ஆனந்தமயமாகவே இருக்கக்கூடியதுன்னு தெரிவிக்கிறார்கள். அறிவுற்று மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்துன்னு தெரிவிக்கிறார். அறிவுத்து அப்படின்னா அடியோடு அறிவில்லாத வஸ்துவுக்கு அறிவு புகுந்ததாம், அப்போதான் அறிவுத்துன்னு காட்டுகிறார்கள். சிங்கம் எப்படின்னா தன் உறங்கக்கூடிய காலத்திலே என்ன பண்ணணும்னா தன்னுடைய அதனுடைய ஜோடியோடு உறங்கக்கூடிய காலத்திலே என்ன அறிவிழந்து தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணான் கண்ணபிரான் எப்படிப்பட்டவன் தான், அடியார் காரியத்தை செய்யாத காலத்திலே செய்யாத காலத்தில் அறிவற்ற பொருளைப் போல தான் இருப்பான். ஏற்கனவே சொன்னோம் அந்த திருப்பார் கடலை அவன் சயனித்துக் கொண்டிருக்கான். எப்படி இருக்கான், ஆர்தர்களுடைய குரலை கேட்கலன்னா பனிப்பட்ட மூங்கில் போலே வளைந்து கிடக்கிறான்னு தெரிவிக்கிறான். அந்த ஓங்கி உலகம் இந்த பாசுரத்தை தான் நினைக்கிறேன். பனிப்பட்ட மூங்கிலை போலே வளைந்து கிடக்கிறான். ஆர்தர்கள் நாதம் கேட்ட காலத்தில் தேவேந்திரன் வந்து எப்படி கேட்டான், எனக்கு ஒரு உதவின்னு வந்து கேட்ட காலத்தில் எப்படின்னு சூரிய கிரணங்கள் பட்டவனே எப்படி பனி விலகி அந்த மூங்கிலானது எப்படி கிளம்புறதோ அதை போலே ஓங்கி வளர்ந்தான்னு கேள் ஓங்கி உலகம் பாசுரத்தை போல அதுபோல எந்த அடியார்கள் காரியம் செய்யாத வரைக்கும் அவன் எப்படி இருக்கிறான், அறிவத்தமனாகவே இருக்கிறான். அறிவற்றவன் எப்போ அறிவுற்றவன் ஆகிறான் அப்படின்னா அந்த அடியாருடைய கைங்கரியத்தை செய்யக்கூடிய காலத்திலே தான் அவன் அறிவுற்றவன் ஆகிறான். தீவிழித்து தெரிவிக்கிறார்கள். மேலே ஆட்சிகளுடைய கூக்குரலை கேட்டு உணர்ந்தான் இல்லையா. இப்படி கூக்குரல் கூட இவர்கள்லாம் கூக்குரல் கொடுக்குறாளே கத்தராளே, இப்படிலாம் இவர்களுக்கு என்ன துன்பம் நேர்ந்தது அப்படின்னு நினைச்சு என்ன பண்றான், உடனே தன் அந்த திருக்கண்களை திறக்கிறான். எப்படி இருக்கிறான், அது சீற்றம் தோன்ற தெரிவிக்கிறான், தீவிழி விழிக்கிறான்னு தெரிவிக்கிறான். அடியார்களுடைய பகைவரன் பற்றிய சீற்றம் தான் அவனுக்கு, அடியார்கள் தெரியல சீற்றம் இல்லை, அடியார்களுக்கு என்ன ஆபத்து வந்ததோ அப்படின்னு நினைத்து சீற்றத்தோடு இருக்கிறான் தெரிவிக்கிறார். வேரி மயிர் பொங்கான்னு தெரிவிக்கிறார். மேலே சிங்கத்தின் அந்த வேரி மயிர்னா அந்த சிங்கத்தினுடைய மேலே இருக்கக்கூடிய உலை மயிர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அதுக்கு ஒரு பரிமளம் உண்டா, அதுக்கு ஒரு வாசனை உண்டு, அந்த சிங்கத்துக்கு ஒரு அந்த பரிமளத்தை உண்டா. இந்த கிடந்திருக்கக்கூடிய காலத்திலே அந்த ஓலை மயிர்கள்னா அந்த உளமயிர்கள்லாம் எப்படி இருக்குன்னா அப்படியே சேர்ந்துருக்கும், எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கும். அது எப்படி படுத்துட்டுருக்கோ அதுவும் படுத்துட்டுருக்கும். அது எழுந்திருக்கக்கூடிய காலத்தில் என்ன ஆகும்னா அது உடனே அப்படியே மலர்ந்து போகும்னு தெரிவிக்கிறார்கள். பேருந்துதும் எல்லா பக்கத்துலையும் பேருந்து பார்க்கமா, அந்த சிங்கமானது எப்படி பார்க்கும்னா இந்த மாதிரி பேருந்து பார்க்கப்போ. இவ்வளோ விஷயங்கள் எதுக்காக காட்டுறோன்னா இதை போலே நீ நடந்து வர வேண்டும்ன்றதுக்காக இதெல்லாம் காட்டுறார். ஊரி நிமிர்ந்துனா சொம்பலை விட்டு வந்து திரும்பி வந்து தெரிவிக்கிறான், அறிவுத்துன்னு தெரிவிக்கிறார். மேலே சுவாமி ராமானுஜர் என்ன பண்ணுறான், தன்னுடைய அவதார பிரயோஜனத்தை அறிவுத்துன்னா தன்னுடைய அவதார பிரயோஜனத்தை அறிந்து கொண்டார். என்ன அவருக்கு அவதார பிரயோஜனம், சிஷ்யர்களை எல்லாம் உஜ்ஜீவனம் அடைவிப்பதே அவருக்கு பணியாய் இருந்ததுன்னு தெரிவிக்கிறார். தீவிழித்து புத்தி மணிஷா தீக்ஷனா தீஹி பிராக்யா சேமுஷி பதீஹின் தெரிகிறார். இங்க தீவிழி தீன்னு சொல்றாங்க இல்லையா, சமஸ்கிருத தீ அப்படின்னு சொல்றார்கள். நானாவது சொல்லக்கூடியது தீஹி அப்படின்னு சொல்றதா இந்த இடத்துல தீனு மாறி இருக்குன்னு காட்டுகிறார்கள். இப்போ தீவிழித்து அப்படின்னா புத்தி விகாசம் அடைந்ததுன்னு தெரிவிக்கிறார்கள். வேறு மயிர் பொங்க எப்பாடும் பேருந்தறி, மயிரை பற்றி தெரிவிக்கிறது இல்லையா. இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சன்னியாசிகளுக்கு தான் நல்ல சிக்காரி வேஷம் உண்டு. புறத்தழுவா எடுத்து கேட்கிறாராம், கண் போயிடுது ராமானுஜர் எப்படி இருப்பார்னு சொல்ல முடியுமானோ, தாராளமாக சொல்கிறேன் நான், கண்ணு தான் இல்லையானே, கண்ணு தானே எனக்கு வாய் இருக்கேன், முன்னாடி நான் பார்த்துருக்கேன். காஷாய சோபி கமனீய சிக்காரி வேஷம் தண்ட திரையோஜ்வலகரம் விமலோப வீதம் உத்தியர்த்தி நேசனிமம் ஊர்த்வத் உத்தியத்து நேசனிமம் உல்லச தூர்த்தபுன்றம் ரூபம் தமாஸ்து எதிராஜமம் திசோர்மமாக்கிறேன் தெரிவித்தாராம். அப்படி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா காஷாய சோபி உடுத்தின்றக்கூடியது காஷாய வஸ்திரங்கள் உடுத்தினாம் கமனீய சிகாணி வேஷனம் எவ்வளவு ரம்யமான அழகிய கொஞ்சம் கொடுமையை உடையவராய் இருக்கிறான் சொல்லும்படியாய். அந்த சிங்கத்துக்கு எப்படி உடைமையர் உண்டோ அதை போலே ராமானுஜர்கம் அழகிய கூந்தல் செய்து அலங்காரம் உண்ணுந்திராய். எப்பாடும் பேருந்தறி சிங்கம் என்ன எப்படி பார்த்து பார்த்து எல்லாருக்கும் போது அது போல ராமானுஜரம் திக்விஜயம் செய்கிறார். ஸ்ரீரங்க கரிசைல மஞ்சநகிரிம் தார்க்ஷாதி சிம்மாச்சலவு ஸ்ரீகூர்மம் புருஷோத்தமஞ்ச பதரீ நாராயணம் நைமிஷம் ஸ்ரீமத் துவாரபதி பிரயாக மதுரா கயோத்யா அயோத்யா கயா புஷ்கரம் ஷாலக்ராமகிரிம் விஷேவியரமதே ராமானுஜோயம் முனின்னு சொல்லும்படியாய். எப்பாடும் பேருந்து தெரியும் உதறி போகிறார் இல்லையா.
மூரை நிமிர்ந்து தெரிவிக்கிறார், உதறியும் தெரிவிக்கிறார். உதறினா அது ஒரு உதற உதருமா எல்லாத்தையும். எப்படின்னா வாலி வந்து என்ன பண்ணான்னா, ராவணன் வந்து வாலியை போய் இது பண்ணணும் சண்டை போடணும்னு போனானான். போன காலத்தில் என்ன பண்ணான், அவன் ஒரு ஒரு கடலையும் போய் சந்தியோபாசனம் பண்ணி கொண்டு இருக்கிறான். அந்த காலத்தில் ராவணன் பின்னாடி வந்து இவனை வாலியை இது பண்ணணும்னு வரான். பண்ணக்கூடிய காலத்தில் என்ன பண்ணுறான், இவனை பார்த்துட்டான் வாலி, தன்னுடைய வாலியே மடக்கி கொண்டான். அவனை கொண்டு ராவணன் அப்படியே சுற்றிண்டானாம். கொண்டு வந்து என்ன பண்ணான், எல்லா சந்தியாபாசனம் எல்லா கடலையும் நாலு திக்கில் இருக்கக்கூடிய சமுத்திரத்துலேயும் போய் சந்தியாபாசனத்தை பண்ணான். திரும்பி வந்தான், வந்த காலத்திலே உதறினானான். அதுபோல வாலியை உதறினான் என்று காட்டுகிறார்கள். உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு சொல்லும்படியாய் என்ன பண்ணான், சோம்பலை விட்டு அப்படியே இது பண்ணார்கள் தெரிவிக்கிறார்கள். விடத்தில் ஒரு விஷயத்தை காட்டுகிறார் என்னென்னா, ரகசியத்துறை சார்ந்த தேசிகனுடைய இதில் பாஷ்யக்காரர் என்ன பண்ணான், ராமானுஜன் என்ன பண்ணான், 120 திருநக்ஷத்திரம் இருந்தார் இல்லையா, கடைசி சரம திசையில் இருக்கக்கூடிய காலத்திலே அவர் சோம்பலை விட்டான் தெரிவிக்கிறார். என்ன பண்ணாரா அவர், அந்திம திசையிலே பாஷ்யக்காரர் ரகசியத்துறை சார்ந்து எழுதியிருக்கிறார், அப்படியே வாசிக்கிறேன். பாஷ்யக்காரர் அந்திம திசையிலும் வருந்தி எழுந்திருந்து சந்தியா காலத்திலே ஜலாஞ்சலி பிரக்ஷேபம் பண்ணினார் என்று கேட்டிருக்கிறேன்னு சொன்னாராம் தேசிகன். என்னன்னா அந்த 120 சம்பளத்திலையும் என்ன பண்ணனா, சந்தியாவனம் பண்ணக்கூடிய காலத்தில் அந்த ஜலாஞ்சலி கொடுக்கணும், அர்க்யப்பிரதானம் சொல்லி ஜலாஞ்சலி கொடுக்கணும். அது பண்ணணும்னா எழுந்து நின்றுட்டு தான் பண்ணணும். எழுந்து நின்றுட்டு பண்ணால் கூட மட்டும் போனாது, இந்த உள்ளகால் அப்படி மெரிச்சு அப்படி நிமிர்ந்து அப்படி எடுத்து கொடுக்கணும். அது மாதிரி பண்ணணும். 120 சம்பளத்தில் அதை பண்ணா இப்போவே ஆச்சமணம்னு சொல்லக்கூடியது உட்காந்துட்டு தான் பண்ணணும். எத்தனை பேர் உட்காந்து பண்ணுறோன்னா, 10 பேருக்கு 30 வயசுலேயே முட்டி செத்து போய்டுறது, அதனால் யாருமே பண்ணுறதில்லையே. ஆனால் நித்திய நைமித்திக கர்மானுஷ்டாங்கன்னு ராமானுஜர் எந்த காலத்திலையும் விட்டதில்லை என்று காணும்படியாய் 120 திருநக்ஷத்திரத்தில் என்ன பண்ணாராம், அந்த ஜலாஞ்சலி பண்ணக்கூடிய காலத்திலே எழுந்திருந்து ஜலாஞ்சலி பிரக்ஷேபம் பண்ணினார்னு காட்டுகிறார்கள். அவள் அது காட்ட வந்த விஷயம்னா, மூறி நிமிர்ந்து சோம்பலை விட்டார்னு தெரிவிக்கிறார், முழங்கி புறப்பட்டு இருக்கிறார். எல்லா இடத்துலையும் சிம்மநாதம் எழுந்திருக்கக்கூடிய, ராமானுஜர் எழுந்திருக்கக்கூடிய காலத்தெல்லாம் சிம்மநாதம் தானே எல்லா இடத்துலையும் கேட்டு கொண்டிருந்ததுன்னு மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு உதருமா போலே நீ பூவை பூவண்ணான்னு தெரிவிக்கிறார். ஏற்கனவே இந்த பூவை பூவண்ணாவுடைய அர்த்தமெல்லாம் இங்கே கேள்வியும் பார்த்துருக்கோம். தெரிவிக்கிற பூவை பூவண்ணா கண்ணபிரான் எப்படி இருக்கான், காயாம்பு வண்ணம் கொண்டவனாய் இருக்கிறான் அப்படின்னு தெரிவிக்கிறார். பூவை பூ அண்ணா அப்படின்னு பிரிச்சாலாம், என்ன அப்படின்னா புஷ்பம் போன்று இருக்கக்கூடிய திருத்தமயனாரேன்னு ஆண்டாள் சொல்றாரன். யாரை பார்த்து, ராமானுஜரை பார்த்து காட்டுகிறான் கேடுகிறார்கள். சுவாமி தான் எப்படின்னா புஷ்பம் எப்படி இருக்குன்னா, புஷ்பத்தை எப்பவும் வண்டு மைக்கும் இல்லையா, அதுபோல எம்பெருமானாரை சுத்தியும் ரசிகர்கள் ஆகிய வண்டுகள் இருப்பார்கள். போந்ததன் நெஞ்சென்னும் பொன்வண்டு உனதடிப்போதில் முன்சீராம் தெளிதேனும் தமர்ந்திட வேண்டி நின்பால் அதுவே ஈந்திட வேண்டும் இராமனு தான் சொல்லும்படியாய் என்னுடைய நெஞ்சானது எப்படி பண்ண, ராமானுசரை இருக்கக்கூடிய ராமானுசரை போல பூவிடத்திலே வண்டு போலே நான் அவரிடத்திலே படிந்தேன்னு தெரிவிக்கிறார் இல்லையா, அதுதான் காட்ட வந்த விஷயமாய் இவ்விடத்திலே இருக்கிறது. அமுதனார் போன்ற பல வண்டுகள் ராமானுசர் திறத்திலே இருந்தது. உன் கோயில் நின்று இங்கனையே போந்திருடி, நீ என்ன பண்ணணும்னா உன்னை இந்த இடத்துல வந்து உன்னுடைய ஆஸ்தான மண்டபத்துக்கு நீ எழுந்திரள வேணும்னு கண்ணன் பெருமானிடத்துல கேட்டுகிறார்கள். இவ்விடத்துல மேல கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து அதுக்கு மேல உன் ஆஸ்தானத்துக்கு வந்தன்னா அந்த சிங்காசனத்திலே எழுந்திருக்க வேண்டும் தெரிவிக்கிறார். கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள், நாங்கள் வந்த காரியங்களையெல்லாம் ஆராய்ந்து அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த பாசுரத்தாலே இந்த பாசுரத்தினுடைய அனுபவத்தை இவர்கள் முடிக்கிறார்கள். இன்னைக்கு தோட நிறுத்திப்போம். இன்னைக்கு திங்கட்கிழமையில் ஒருத்தி மகனாய் இல்லையா, அந்த ஒருத்தி மகனாய் பாசுர அனுசந்தானத்தோடு இன்னைக்கு அந்த திருப்பாவி அனுபவத்தை தலை கட்டுவோம். நாளை மேற்கொண்டு அடுத்த பாசுரங்களிலிருந்து தொடங்குவோம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிலானாகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன்வயத்தில் நெருக்கண்ண நின்ன நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பரிதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்த மகிழ்ந்தேனோ நிம்மாவாய் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சமஸ்தன்மங்களாய் சந்து தழை நல்ல இன்பம் தலைக்கு இது எங்கும் தழைக்கவே ஆழ்வார் திருவிழே சரணம் பிரமாணா திருவிழே சரணம் ஈயர் திருவிழே சரணம் ஆண்டாள் திருவிழிலே சரணம். ஏற்கனவே சொன்ன மாதிரி கடைசி நாள் பங்கக்கல் கிடைந்த பாசுரம் விவேகானந்தா வித்யாலயில் கீழே இருக்கிற ஆடிட்டோரியத்தில் சாயங்காலம் 5 மணிக்கு
ஆரம்பமானது. காஞ்சிபுரத்திலிருந்து பாரிகேசரி அழகியமனவாளஜியர் சுவாமி இரண்டு கடாட்சி கேட்கிறார். சுவாமி தொடர்ந்து பங்கக்கடல அந்த சாற்றுமுறை, அதை தொடர்ந்து சுவாமி இந்த ஃபெலிசிட்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதை கௌரவம் பண்ணிட்டு திருப்பார் 30 பாட்டும் ஒரே ஸ்டேஜில் ஆதர்வாசியாக குழந்தைகள் வாழ்ந்துறான். அதை தொடர்ந்து பிரசாத விநியோகம்லாம் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 5 மணிக்கு அங்கே வந்துட்டேன்னா விசாரம் இல்லாமல் அங்கேயே இருக்கலாம், அதுக்கு வருத்தத்துக்கு காசு போனால் போகிறோம். எல்லாரும் திரளாக கலந்து கொண்டு விவேகானந்தா வித்யாலயா ஸ்கூலில் எல்லாரும் வந்திருந்து சிறப்பிக்குமாறு பிரார்த்திக்கணும். ஸ்ரீமதி ராமானுஜா.